الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد அன்பிற்கினிய எனதருமை சகோதரர்களே சகோதரிகளே பெரியோர்களே எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பேரருளால் பெரும் கிருபையினால் நமது முதலில் தஸ்கியா என்றால் உள தூய்மை என்று நாம் சொன்னாலும் அதனுடைய மொழி ரீதியான அர்த்தம் வளர்ச்சி அடைதல் அப்படின்னு அர்த்தம். தஸ்கியாங்கிற வார்த்தைக்கு அதாவது டெக்னிக்கல் மீனிங், அதே மாதிரி லிங்குஸ்டிக் மீனிங் என்று சொல்லுவார்கள். மொழி அடிப்படையில் அதற்கு என்ன அர்த்தம், ஷரியத்திலே அதற்கு என்ன அர்த்தம், இதுதான் ஷரியத்தில் உள்ள எந்த விஷயத்தை நாம் அணுகும் போது கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம். உதாரணமாக தொழுகைங்கிறோம், தொழுகைக்கு அரபியில் எந்த வார்த்தை யூஸ் பண்றோம், சலா. எல்லாத்துக்கும் தெரியும், குறிப்பா நமக்கு நல்லா தெரியும். ஏன் திரும்ப திரும்ப சலா சலா அப்படின்னு வார்த்தையை நம்ம திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். சலா இல்லாதனாலதான் வாழ்க்கையில பலா. அதனால சலாங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த சலா அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இந்த சலா என்கிற வார்த்தையின் லிங்குஸ்டிக் மீனிங், மொழி ரீதியான அர்த்தம் என்ன அப்படின்னா பிரார்த்தனை, துவான்னு சொல்றோம்ல, இதுதான் இந்த சலா என்கிற வார்த்தைக்கு நேரடியான மொழி ரீதியான அர்த்தம். பட் ஷரியத்திலே இதற்கு என்ன மீனிங், தக்பீரத்துல் இஹ்ராம் ஆரம்பித்து சலாம் கொடுப்பது வரை ஒதுவுடைய நிலைமையில், தக்பீருடைய அந்த தக்பீரத்துல் இஹ்ராம் ஆரம்பிச்சு சலாம் கொடுப்பது வரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறையை பேணி தர்தீபாக ஆர்டராக செய்யக்கூடிய சில காரியங்களுடைய தொகுப்புக்கு சலா என்று பெயர். சரியா, அந்த மாதிரி தஸ்கியாங்கிற வார்த்தைக்கு மொழி ரீதியான அர்த்தம் என்ன, ஜக்கா யுசக்கி தஸ்கியத்துன்னா வளர வைத்தல் அப்படின்னு அர்த்தம். வளருதல் அர்த்தம் கிடையாது, ரெண்டுக்கும் டிஃபரெண்ட் இருக்கு. வளருதல், வளர வைத்தல். வளருதல் என்றால் என்ன, தானாக அதுவாகவே வளரும். வளர வைத்தல் அப்படின்னா அதுல தண்ணி எதாவது ஊத்தணும், தண்ணி ஊத்தணுமோ என்ன ஊத்தணுமோ, அது எதுக்கு எதாவது ஊத்தணுமோ அதாவது ஊத்தணும், இப்படிதானே. அப்ப அதனால தான் இதை தஸ்கியா என்று சொல்லுகிறோம். அப்படி என்றால் என்ன, தானாக அது வராது. ரெண்டு விஷயம் இருக்கு, இப்படி தானாக வருவது என்பது ஒன்று, ஏதாவது ஒன்றை வைத்து தான் அது வரும். இப்ப தஸ்கியா என்று சொன்னாலங்க அது தானாக வளருதல் என்ற அர்த்தம் அல்ல, வளர வைத்தல் என்ற அர்த்தம், வளர வைத்தல் என்ற அர்த்தம். அப்ப அதுதான் நம்ம இப்ப பார்க்க போறோம். இன்னொரு அர்த்தம் என்ன, தூய்மைப்படுத்துதல், தூய்மை ஆதல் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. தூய்மையாகுதல், தூய்மையாக்குதல், தூய்மையாகுதல், தூய்மையாக்குதல். இந்த நம்ம ஊர்ல சில இடங்களில் சொல்லுவாங்க, ஃபக்கீர்சா ஆவுறது ஃபக்கீர்சா ஆக்குறது அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா. இந்த ரமதான் டைம்ல ஜக்காத் வசூல் ஓவரா நடக்குங்கிறதுக்காக சில பேர் என்ன செய்வாங்க, அந்த ரமதான்ல மட்டும் ஃபக்கீர்சா ஆவுவாங்க. ஒரு சில ஊர்களில், இந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கீங்களா, ஊர் பிரச்சனை வந்துடும் போது அங்கெல்லாம் என்ன செய்வாங்க, வருடத்திற்கு ரமதானுடைய மாதத்துல மட்டும் என்ன செய்வாங்க, சில பேரை ஃபக்கீர்சாவாக ஆக்குவார்கள். மற்ற நாள் அவங்கவுங்க வேலை வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, சமைக்கிறது, அங்கே போகிறது, ஹெல்ப்பாக இருக்கிறது, எல்லா வேலையும் பார்ப்பாங்க. ரமதான் வந்துருச்சுன்னா இல்லை இல்லை நான் பிஸி, என்ன எந்த வேலையும் கூப்பிட்றாதீங்க, என்னடா வேலைன்னா இந்த வேலை, ஏன் கலெக்ஷன் நிறைய வரும் அப்படின்னு. இப்போ அந்த மாதிரி சகோதரர்களே, மனித வாழ்வில் இரண்டு விஷயங்கள் இருக்கிறது, ஒன்று வளருதல், இன்னொன்று வளர்த்தல். ஏதாவது யாராவது ஒன்று, ஏதாவது ஒன்று அங்கே இருக்கு. இந்த தஸ்கியா என்பது தானாக வராது, தஸ்கியாங்கிறது எப்படி வராது, தானாக வராது. அதனால் தான் அதை தூய்மைப்படுத்துதல், வளர்த்து எடுத்தல் அப்படிங்கிற ஒரு வார்த்தை அதற்கு அர்த்தமாக சொல்கிறார்கள். இப்போ ரெண்டு தீனமும் மேட்ச் பண்ணணும், வளர்த்தெடுத்தல், தூய்மைப்படுத்துதல். இப்போ எந்த விஷயம் தூய்மையோடு சேர்ந்த ஒரு வளர்ச்சியாக இருக்கிறதோ அதுதான் நமக்கு வெற்றியை தரும். எந்த இடத்துல வளர்ச்சியோடு சேர்ந்த தூய்மை இருக்கிறதோ அதுதான் நமக்கு வெற்றியை தரும். உதாரணமாக ஒருவர் திறமைசாலியாக இருக்கிறார், ஒழுக்கசாலியாக இல்லை, அவருடைய திறமையில் பயன் இருக்கிறதா? ஒருவர் ஒழுக்கசாலியாக இருக்கிறார் ஆனால் திறமைசாலி இல்லை, உழைப்பாளியாக இல்லை, நல்ல ஒழுக்கம், யார் வம்பு தும்புக்கு போறது கிடையாது, எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது, ஆனா வேலை வெட்டிக்கு போறது கிடையாது. இப்ப இவர் ஏத்துக்கப்படுவாரா,
ஏற்றுக்கொள்ளப்படும். இன்னொருத்தர் நல்லா பர்ஃபெக்டா வேலை பார்க்கிறார், நல்லா சம்பாதிக்கிறார், என்ன பிரச்சனை? சாயங்காலம் மன தண்ணி அடிப்பார். இவரை ஏத்துக்குமா சமுதாயம்? ஏற்று இஸ்லாம் வந்து ரெண்டையும் விரும்புகிறது. இஸ்லாமிய மார்க்கம் இஸ்லாம் என்கிற பேரில் நீங்கள் காலையிலிருந்து மாலை வரை பள்ளிவாசலே கதி என்று அமர்ந்து சுபான் அல்லா சொல்லிக் கொண்டிருங்கள், அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிக் கொண்டிருங்கள் என்று இஸ்லாம் என்ன செய்யல நமக்கு வழிகாட்டல. அப்படி சொல்ல சொல்ல அதை சோம்பேறி என்று இஸ்லாமிய மார்க்கம் சொல்கிறது. இதா குதியத்தி சலாத் ஃபன்தஷிரு, தொழுகை முடிந்து விட்டதா உழைக்கவும் பிழைக்கவும் போய்விடுங்கள், திருக்குறானுடைய கட்டளை. அப்ப இந்த தஸ்கியா என்பது எப்போது ஒரு தனி மனித வாழ்வில் வருகிறதோ அவனுக்கு தான் இந்த ரெண்டும் கரெக்ட் ஆகும். அதுதான் நமக்கு இன்னைக்கு தேவை. இன்னைக்கு நம்ம வந்து சமுதாயத்தில் எதிர்கொள்ளுகிற மிகப்பெரிய பிரச்சனை என்ன? அடித்தால் மொட்டை, வளர்த்தால் குடுமி. அப்படின்னா என்ன? மார்க்கம்னு பேசினா மார்க்கத்திலே இருப்பார், துனியான்னு போயிட்டா துணியாலே இருப்பார். மார்க்கம்னு பேசுறவங்க மார்க்கத்திலேயே இருப்பார், உலகத்தில் என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு தெரியாது, அதை பத்தி எந்த அக்கறையும் கிடையாது. இந்த பக்கம் ஒரு குரூப், அதுக்கு மார்க்கத்தை பத்தி எந்த அக்கறையும் கிடையாது, உலகத்திலேயே இருப்பார்கள். இரண்டிற்கும் சகோதரர்களே சமன்பாட்டை கொடுத்து மார்க்கம் சொல்லுகிற வழியில் நம்முடைய வாழ்க்கையை அமைகிற போதுதான் அந்த வாழ்க்கை வெற்றிக்குரிய ஒரு வாழ்க்கையாக இருக்கும். அப்ப யாருடைய தனி மனித வாழ்வு தூய்மையுடன் சேர்ந்த ஒரு வளர்ச்சி அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதோ, வளர்ச்சியுடன் சேர்ந்த ஒரு தூய்மை அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதோ, அந்த வாழ்க்கை தான் தஸ்கியாவிற்குரிய வாழ்க்கை. ஓகேவா? இந்த தஸ்கியா என்று நாம் சொன்னாலும் அதற்கு இன்னொரு ஒரு வார்த்தை தான் முஹாசபத்து நஃப்ஸ், சுய பரிசோதனை. இப்ப நம்மளை தூய்மைப்படுத்தும் எங்க போய் தூய்மைப்படுத்துறது? தூய்மைப்படுத்துறதுக்கு என்ன இருக்கு? நம்ம இஸ்லாமிய மார்க்கத்துல ஜம்சம் தண்ணி ஒரு 10 லிட்டர் வாங்கிட்டு வந்து நான் மேல ஃபுல்லா குளிச்சுட்டா நான் தூய்மை ஆயிடுவனா? ஜம்சம் தண்ணீர் புனிதமானது, அதில் மாற்றுக்கிறது இல்லை. அதை ஜம்சம் லிமாஸ்வரி பலகு, ஜம்சம் என்கிற அந்த தண்ணீரை எந்த நியத்திலே எந்த துவா கேட்டு ஒருவர் பருகுகிறாரோ அது அவருக்கு நிறைவேற்றப்படும். அதுல சிறப்பு இருக்கிறது, புனிதம் இருக்கிறது, அது உலக அதிசயங்களுக்கெல்லாம் பெரிய அதிசயம் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனா ஜம்சம் தண்ணீரில் ஒருவர் நீராடி விட்டால், கங்கா ஸ்நானம் என்று சொல்வதை போல ஜம்சம் ஸ்நானம் ஒருவர் செய்து விட்டால் அவர் தூய்மை அடைந்து விடுவார், அவருடைய பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டுரும் அப்படின்னு நமக்கு மார்க்கத்துல சொல்லப்பட்டிருக்கா? இல்ல. இதுதான் இஸ்லாமிய மார்க்கத்துக்கும் ஏனைய மதங்களுக்கும் இடையே இருக்கிற இமாலய வித்தியாசம். அங்க என்ன சொல்லுவான்? நீ எல்லாம் பண்ணு, பாதிரியார்ட்ட வந்து பாவ மன்னிப்பு கேட்டா வேலை முடிஞ்சிடும்பா. ஆனா பாதிரியார்ட்ட போய் பாவ மன்னிப்பு கேட்டவங்க வேலை முடிஞ்சதை போன வாரம் பத்திரிகையில பார்த்தோம். பாதிரியார்கிட்ட போய் பாவ மன்னிப்பு கேட்டா வேலை முடிஞ்சு அது சொன்னவங்களுக்கு நிலைமை எப்படி ஆச்சுன்னு பார்த்தோம். அதே மாதிரி இந்த பக்கம் நீங்க வாங்க, எல்லாம் பண்ணுப்பா, கங்கையில போய் ஒரு முங்கு முங்கு, கங்கையில போய் கங்கா ஸ்நானம் நீங்க எடுத்துட்டீங்கன்னா நீங்க தூய்மையாயிருவீங்க. அந்த மாதிரி இஸ்லாம் நமக்கு சொல்லுகிறதா? இப்படி அல்ல. அப்ப முதலில் சகோதரர்களே, இந்த உள தூய்மை என்பதை எப்படி வரும் என்றால், ஒவ்வொருவனும் சுய பரிசோதனை செய்ய வேண்டும். அவன் எந்த இடத்தில் இருக்கிறான் என்பது அவனுக்கு தெரிந்தால்தான் அவன் எங்கே போக வேண்டும் என்பது அவனுக்கு தெரியும். இப்படிதானே, நம்ம எங்க இருக்கிறோம் தெரிஞ்சாதான் நம்ம எங்க போறோம்னு அவனுக்கு தெரியும். நான் எங்க இருக்கிறேன்னே எனக்கு தெரியாம நான் எங்க போறேங்கிறது எப்படி முடிவு பண்ண முடியும்? நான் ஒரு இடத்திலிருந்து ஒரு இடத்திற்கு பிரயாணம் செய்வதற்கு முடிவெடுத்து விட்டேன். ஜுபைல இருந்து நான் ரியாதுக்கு போகணும், கார்ல போகணும். எவ்வளவு நேரம் ஆகும்? எத்தனை மணி நேரம் ஆகும்? 4 மணி நேரம் ஆவரேஜா. 6 மணி நேரம் ஆகி எனக்கு ரியாது வரல. அப்ப நான் எங்க இருக்கணும்? நான் எங்க இருப்போம்? ஒண்ணு ரியாத தாண்டி போயிருப்பேன், இல்லாட்டா ரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு எங்கெங்கயோ போய் ரியாதுக்குள்ளேயே போகாம இருப்பேன். அப்படித்தானே? அப்ப நான் எங்கே இருக்கிறேன் என்று எனக்கு தெரிந்தால்தான் நான் எங்கே போக வேண்டும் என்பது எனக்கு தெரியும். அப்ப அதைதான் உலமாக்கள் தஸ்கியாவிற்குரிய இன்னொரு வார்த்தையாக சொல்கிறார்கள், இஹ்திசாப், முஹாசபத்து நஃப்ஸ், சுய பரிசோதனை செய்து கொள்ளுதல். நான் தூய்மையாக இருக்கிறேனா இல்லையா என்பதை என்னை நானே பரிசோதித்துக் கொள்ளுதல். உலமாக்களை பொறுத்தவரைக்கும், மார்க்க அறிஞர்களை பொறுத்தவரைக்கும், மார்க்கத்திலே இது இருக்கிறது இது இல்லை என்று சொல்வதற்குத்தான் நம்மை தூய்மைப்படுத்துவது அவர்களுடைய வேலை அல்ல, அவர்களால் முடியவும் முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட ஒருத்தர் வர்றார், அல்லாஹ்வுடைய தூதரே எனக்கு விபச்சாரம் செய்வதற்கு அனுமதி கொடுங்கள். எல்லாரும் கோபப்படுவாங்க, ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர் மீது பரிதாபப்படுகிறார். அவருடைய வழியிலேயே போய் அவருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள தூய்மையை கொடுக்கிறாங்க. அப்படியா, நீ எந்த விஷயத்தை செய்ய வேண்டும் என்று என்னிடத்திலே அனுமதி கேட்கிறாயோ அதை உன் தாய்க்கு நீ அனுமதிப்பாயா, உன் சகோதரிக்கு அனுமதிப்பாயா அப்படின்லாம் கேட்கிறாங்க. கேட்டு முடிச்சோன்னே அவருடைய தவறு அவர் வந்து ரியலைஸ் பண்றார். பண்ணிட்டு அவர் அடுத்த ரசூலா கிட்ட சொன்னதான் நம்ம இந்த தலைப்புக்கு கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். அல்லாஹ்வுடைய தூதரே என்னை தூய்மைப்படுத்துங்கள்ங்கிறார். அல்லாஹ்வுடைய தூதரே என்னை தூய்மைப்படுத்துங்கள். உடனே ரசூல் சாஸ்வருடைய தலையிலே கை வச்சு நான் உன்னை தூய்மைப்படுத்தி விட்டேன் அப்படி சொல்லல. அல்லாஹும்ம தஹிர் நஃப்ஸஹும் நான், அல்லாஹ்வே இவருடைய உள்ளத்தை நீ தூய்மைப்படுத்து. அப்ப அந்த தஸ்கியத்து நஃப்ஸ் என்பது
ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் அவருடைய இறைவனுக்கும் இடையே உள்ளது. அந்த இடையில் இறை தூதர்களுக்கு கூட வேலை இல்லை என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். சும்மா கிடையாது. தஸ்கியா தஸ்கியா இங்க எதுக்கு நம்ம இவ்வளவு ஒரு பிரயாசனப்பட்டு இந்த போர்டில் எழுதி போட்டு தஸ்கியா இந்த மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்று இவ்வளவு ஒரு முஸ்தி போர்டு இந்த நிகழ்ச்சி இங்கே நடத்தப்படுகிறது என்றால், அந்த தஸ்கியா அவனுடைய கணத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் அவனை படைத்த இறைவனுக்கும் இடையே இறை தூதர்கள் கூட புக முடியாத ஒரு பகுதி தான் வாழ்க்கையில் தஸ்கியா என்பது. அவங்க வழிகாட்டுவாங்க அவ்வளவுதான், ஆனா அந்த தூய்மைப்படுத்துறது யாருக்கிட்டதான் இருக்கு? அல்லாவிடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. அல்லாவுக்கு பிறகு அந்த தூய்மையை எடுத்துக் கொள்வது இவரிடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அல்லாவிடத்திலே துவா கேட்கிறார்கள், அல்லாஹும்ம ஆத்தி நஃப்ஸி தக்வாஹா வ ஜக்கிஹா அன்த கைருமன் ஜக்காஹா அன்த வலியுஹா வ மௌலாஹா. எனது இறைவனே, எனது உள்ளத்திற்குரிய இறையச்சத்தை நீ கொடுத்துவிடு, அந்த உள்ளத்தை நீ தூய்மைப்படுத்திவிடு, அந்த உள்ளங்களை தூய்மைப்படுத்துபவதில் நீயே சிறந்தவன். தஸ்கியா அந்த வார்த்தை ரசூலா பயன்படுத்துறாங்க. தஸ்கியா என்பது ஒரு பெயர், ஒரு வினை, ஒரு பெயர் சொல். அந்த பெயர் சொல்லுக்குரிய வினை சொல்லை ரசூலா பயன்படுத்துறாங்க. எப்படி? அல்லாஹும் ஆத்தி நஃப்ஸி தக்வாஹ வ ஜக்கிஹா ஃபஅன்த கைருமன் ஜக்காஹா. அந்த ஜக்கி ஜக்கா அப்படிங்கறதெல்லாம் எதுல இருந்து வர்றது? இந்த தஸ்கியாங்கிறதுல வர்றது. தஸ்கியா ஜக்கி ஜக்கா எல்லாம் ஒரு ரிலேட்டட் ரூட் வேர்ட்ஸ், எல்லாமே ஒன்றோடு ஒன்று தொடர்புடைய வேறு சொற்கள். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அல்லாஹ்விடத்தில் என்ன கேட்கிறாங்கன்னா, யா அல்லாஹ், என்னுடைய உள்ளத்தை நீ தூய்மைப்படுத்து, அந்த உள்ளத்தை தூய்மைப்படுத்துவதில் நீயே சிறந்தவன், நீயே அதற்குரிய பாதுகாவலன், நீயே அதற்குரிய எஜமானன். எவ்வளவு வார்த்தை பயன்படுத்துறாங்க பாருங்க. இங்க கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான பகுதி என்ன? உள்ளத்தை தூய்மைப்படுத்துவதில் நீயே சிறந்தவன் அப்படின்னு சொன்னா, அப்ப தூய்மைப்படுத்துறதுக்குன்னு இங்க என்ன இருக்குது? இன்னும் சில வழிமுறைகள் இருக்குது. எப்படிப்பட்ட வழிமுறைகள்? குர்ஆனை ஓதுவதன் மூலமாக, நல்லுபதேசங்களை கேட்பதன் மூலமாக, மரணத்தை மறுமையை பற்றி யோசிப்பதன் மூலமாக, சில சங்கடங்களை வாழ்க்கையில் அனுபவிப்பதன் மூலமாக, சில சோகங்களை சோதனைகளை பார்வையிடுவதன் மூலமாக, சில பலகீனங்களை இயலாமைகளை பார்வையிடுவதன் மூலமாக, ஒரு நோயாளிகளை படுத்த படுக்கையில் இருக்கக்கூடிய ஒரு நோயாளிகளை, ஒரு சிறு வயதிலேயே கேன்சர் போன்ற பெரிய பெரிய நோய்க்கு ஆளாக்கப்பட்டவர்களை, இளம் வயதிலேயே பக்கவாதம் பந்தவர்களை, எந்த பருவத்தில் தாயின் அரவணைப்பும் தந்தையின் அரவணைப்பும் வேண்டுமோ அந்த பருவத்தில் தாயையும் தந்தையும் இழந்தவர்களை, திருமணமான புதிதில் கணவனை இழந்துவிட்ட இளம் விதவைகளை எல்லாம் பார்க்கும் போது மனசில் என்ன வரும்? நம்மளையும் தெரியாம ஒரு இறக்க வரும். எவ்வளவு பெரிய கல் நெஞ்சம் கொண்டவனாக இருந்தாலும் அந்த இளமையில் வறுமையையும், இளமையில பெற்றோர்கள் இல்லை என்கிற அந்த அனாதை என்கிற அந்த தன்மையும், அதே போன்று திருமணமான புதிதில் ஒரு இளம்பெண் தன்னுடைய கணவனை இழந்துவிட்டு கைம்பெண்ணாக மாறக்கூடிய காட்சியெல்லாம் யாராக இருந்தாலும் மனசுக்குள்ள என்ன வரும்? ஒரு சோகத்தையும் ஒரு வலியையும் ஏற்படும். அப்ப இதெல்லாம் கொஞ்சம் நம்முடைய ஆணவத்தை அடக்குவது. தஸ்கியாவுடைய கான்செப்ட் என்னன்னா, ஒவ்வொரு மனிதனிடத்திலும் இனம் புரியாத ஒரு சைக்கோத்தனம் இருக்கிறது, எல்லார்ட்டையும் இருக்கு. நம்ம சில பேரை பத்தி கிரிட்டிசைஸ் பண்ணும் போது சொல்லுவோம், சைக்கோ மாதிரி நடந்துக்கிறான். சைக்கோத்தனம் என்பது எல்லாரிடத்திலும் இருக்கிறது. அது அவங்கவுங்க வீட்டுலதான் தெரியும், அல்லது அவங்கவுங்களோட நெருங்கி பழகும் போது தெரியும், அல்லது சில பேருக்கு அவங்களுக்கு மட்டுமே தான் தெரியும். அந்த சைக்கோத்தனம் என்பது எப்போது வரம்பை கடந்து மீறுகிறதோ அவன் சைக்கோவாக அறியப்படுகிறான். யார சைக்கோங்கிறோம்? எல்லாரிடத்திலும் அந்த நிலைமை இருக்கிறது. இப்ப சக்கரவியாதிக்கிறோம், யார சக்கரவியாதிக்கிற லிஸ்ட்ல சேர்க்கிறோம்? எல்லாருடைய உடம்புல என்ன இருக்குது? சக்கரை. யாருக்கு அந்த லிமிட் கிடக்குதோ அவனை சுகர் பேஷண்ட், டயபெட்டிக் பேஷண்ட்ங்கறாங்க. முதல்ல சுகர்ங்கிறது ஒரு நோயா இல்லையாங்கிறது விவாதத்துக்குரியது, அதுக்கு அது ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். அந்த மாதிரி தான் ஒவ்வொரு மனிதனிடத்திலும் இயல்பான குணங்கள் என்று ஒன்று உண்டு. ஆத்திரப்படுவது, கோபப்படுவது, பெருமை கொள்வது, ஆணவம் கொள்வது, அகங்காரத்தோடு நடப்பது, நான் என்கிற திமிரோடு இருப்பது, என் பேச்சை மட்டும்தான் கேட்க வேண்டும் என்ற ஆளுமையை பிறர் மீது திணிப்பது, எனக்கு மட்டும்தான் அறிவு இருக்கிறது, எனக்கு மட்டும்தான் தெரியும், எனக்கு மட்டும்தான் அனுபவம் இருக்கிறது, நான் தான் கரெக்டா போகிறேன் என்று அந்த தூயவாதம் பேசுவது. தூயவாதம் பேசுறதுனா புரியுதா? நான் ஆல்வேஸ் கரெக்ட், நான் எப்போதும் கரெக்டாகத்தான் இருக்கிறேன், நான் சரியாகத்தான் இருக்கிறேன் என்கிற இந்த எண்ணத்தோடு இருக்கிற இவைகளை எல்லாம் சகோதரர்களே உள்ளத்தை அரிக்கக்கூடிய பாக்டீரியாக்களும் வைரஸ்களும். உடலை அரிப்பதற்கென்று எப்படி சில பாக்டீரியாஸ்களும் அந்த வைரஸ்களும் கிருமிகளும் இருக்கிறதோ, அதே போன்று உள்ளத்தை அரிக்கக்கூடிய கிருமிகள் உண்டு. அந்த கிருமி நாசினி தான் என்னது? கிருமி நாசினி எல்லாம் புரியுதா? ஆன்டிபயாட்டிக். அந்த கிருமி நாசினி உடலில், அதாவது உள்ளத்தை அரித்துக் கொண்டிருக்கிற, உள்ளத்தை கலங்கப்படுத்திக் கொண்டிருக்கிற, உள்ளத்தை அழித்துக் கொண்டிருக்கிற அந்த கிருமிகளுக்குரிய நாசினி தான் தஸ்கியா என்கிற கிருமி நாசினி, ஆன்டிபயாட்டிக். இது எங்க கிடைக்கும்? அல்மானி ஹாஸ்பிட்டலுக்கு போனா கிடைக்குமா?
முவாசாத் ஹாஸ்பிட்டலுக்கு போனா கிடைக்குமா? அங்கெல்லாம் கிடைக்காது. உடலுக்கு வேண்டுமானால் கிடைக்கும், உள்ளத்துக்கு எங்க கிடைக்கும்? இங்கதான் கிடைக்கும். இங்கனா குர்ஆன்லயும் சுன்னாவிலும் கிடைக்கும். அப்ப அதைத்தான் சகோதரர்களே, அந்த முஹாசபத்து நஃப்ஸ், அந்த சுய பரிசோதனை என்பது எப்படி? இப்ப நம்ம என்ன செய்யணும்? எல்லாரும் தவறிலிருந்து விடுபட வேண்டும் என்று நினைக்கிறோமா இல்லையா? நினைக்காதவன் மனுஷனே கிடையாது. முடா குடியனாக இருந்தாலும் குடி போத தெளிஞ்சவன அவன் என்ன நினைப்பான்? இனிமே இந்த கருமத்தை கையில தொடக்கூடாதுன்னு தான் நினைப்பான். முடா குடியனாக இருந்தாலும், முடா குடியனாக இருந்தாலும், செயின் ஸ்மோக்கராக இருந்தாலும், அந்த போதை தெளிஞ்சவன அவன் எடுக்கிற முதல் முடிவு என்ன? இனிமே இதை தொடக்கூடாது. புண்டாட்டியை போட்டு அடிக்கிறவனா இருந்தா கூட அந்த புண்டாட்டி அழுகையை பார்த்தோன்னு என்ன முடிவு எடுப்பான்? இந்த அடிக்கிறதெல்லாம் பழைய நூற்றாண்டில் உள்ள கதையை நான் சொல்றேன், இப்ப உள்ள கதையை சொல்லல. இப்ப எல்லாம் தலைகீழ நடக்குது, எல்லாம் அடி வாங்கிக்கிட்டு இருக்காங்க. என்ன, அந்த மனைவியை பூத்து அடிப்பவன் கூட அவள் அழுவதை பார்க்கும் போது மனசுல நினைப்பான், இனிமே இனிமே அடிக்க கூடாது. பிள்ளைகளை திட்டுவன், அந்த பிள்ளைகளை திட்டுறதை பார்த்தவன அந்த பிள்ளை அப்படியே ஒடுங்கி போய் அழுவும். அந்த கண்ணீரை பார்த்தவனே என்ன நினைப்பான்? இனிமே என்னங்க செய்யக்கூடாது? பிள்ளைகளை திட்டக்கூடாது. அப்படித்தானே, ஒரு முதலாளி அவனுக்கு கீழே இருக்கக்கூடிய தொழிலாளியை எடுத்தறிஞ்சு பேசி அவமானப்படுத்தி அவனை நம்ம ஒரு அண்டர் எஸ்டிமேட் செய்து அவனை மோசமான முறையில் நடத்தினாலும் அப்படியே மூஞ்ச தொங்க போட்டுக்கிட்டு போகும்போது அந்த முதலாளி என்ன நினைப்பான்? இனிமே இப்படி நம்ம கொஞ்சம் ரொம்ப ஹார்டா நடத்துறேன், இனிமே நடக்கக்கூடாது என்றுதான் எல்லாரும் நினைப்பாங்க. ஆனா வாழ்க்கையில எதை செய்ய முடியுதாங்கிறது தான் கேள்வி. சுமு தொழுவாம ஒவ்வொரு நாளும் தூக்கம் வரும்போது எந்திக்கும் போது மனசுல என்னத்தோட தான் எந்திக்கிறான்? இனிமே சுபுவை விட்டுறக்கூடாது. தூங்கும் போது எவ்வளவு லேட்டா தூங்கினாலும் பிரச்சனை இல்லை, எப்படியும் சுபுக்கு எந்திரிச்சிருவேன். ஆனா அவனால எந்திக்க முடியுதா? அப்போ சகோதரர்களே, மனிதன் எந்த இடத்தில் இருக்கிறான் என்பதை குறித்து அவன் எடை போட்டு பார்க்க வேண்டும். யார் எடை போட்டு பார்க்கிறது? என்னுடைய இதயத்தின் அல்லது என்னுடைய மனதில் இருக்கிற கலந்திருக்கிற இறையச்சத்தினுடைய அந்த தன்மையை, அந்த சக்தியை யாரால் எடை போட்டு பார்க்க முடியும்? உலகத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா யாருக்கும் அந்த அதிகாரத்தை கொடுக்கவில்லை. மக்கா மதீனா புனிதமான நகரம்தான். ஆனால் குரானிலோ சுன்னாவிலோ சொல்லப்பட்டிருக்கிறதா, உங்களுடைய இறையச்சத்தை நீங்கள் எடை போட்டு பார்க்க மக்கா சென்று விட்டு வாருங்கள்? ஹதீஸ்ல கிடையாது. இருக்குதா? அப்படி உன் பாவங்களுக்கு பரிகாரமாகத்தான் உன்னுடைய உம்ராவும் ஹஜ்ஜும் அமைகிறதே தவிர உன்னுடைய இறையச்சத்தின் கணம் என்ன என்பதை என்ன செய்ய முடியாது? உலகத்தில் யாரும் எடை போட்டு பார்க்க முடியாது. ஆனால் அவனுடைய சூழ்நிலை எப்படி இருக்குங்கிறத அவன் பார்த்துக்க முடியும். அருமை சகோதரர்களே, இந்த முஹாசபத்து நஃப்ஸ், தஸ்கியா, உள்ள தூய்மை என்று நாம் சொன்னாலும் சரி, இதய பரிசோதனை என்று, உள்ள பரிசோதனை என்று சொன்னாலும் சரி, என்ன பண்ணணும் அப்படின்றால், முதலில் இறைவன் நமக்கு விதித்திருக்கக்கூடிய கடமைகளில் இருந்து ஆரம்பிக்க வேண்டும். முதல்ல என்ன செய்யணும் நம்ம? அல்லாஹ் எதை நாம் ஃபரதுகளாக கடமைகளாக செய்ய வேண்டும் என்று விதித்திருக்கிறானோ அந்த கடமைகளில் இருந்து ஆரம்பிக்க வேண்டும். அதில் ஏதேனும் ஒரு குறை இருப்பதாக இவன் உணர்ந்து விட்டால் முதலில் அந்த குறைகளை சீர் செய்ய வேண்டும். இரண்டாவது, இறைவன் தடை செய்திருக்கிற விஷயங்களில் இவன் எதையாவது செய்து கொண்டிருக்கிறானா என்பதை எடை போட்டு பார்க்க வேண்டும். எதையாவது செய்தால் அதிலிருந்து விடுபட்டு வாழ வேண்டும். இதுதான் முஹாசபத்து நஃப்ஸ். ஒரு மனுஷருடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்துவதற்கு நீங்க அங்க எங்க எங்கன்னு எங்கேயும் பறக்க வேண்டாம். ரெண்டே ரெண்டு விஷயம், இறைவன் எதையெல்லாம் உங்களை செய்ய வேண்டும் என்று கட்டளையிட்டு இருக்கிறானோ அதை நீங்கள் செய்கிறீர்களா, எதை நீங்கள் செய்யாமல் இருக்கிறீர்கள்? நம்பர் ஒன், இறைவன் நீங்கள் செய்யக்கூடாது என்று எதையெல்லாம் தடுத்திருக்கிறானோ அதையெல்லாம் நீங்கள் உண்மையிலேயே செய்யாமல் தான் இருக்கிறீர்களா, எதை நீங்கள் செய்கிறீர்கள்? இந்த ரெண்டுத்தையும் பாயிண்ட் அவுட் பண்ணுங்க. அல்லாஹ் நம்மை ஐந்து வேளை தொழ சொல்கிறான், நான் தொழுகிறேன், ஓகே. அல்லாஹ் என்னை குர்ஆன் ஓத சொல்கிறான், நான் ஓதுகிறேன், ஓகே. அல்லாஹ் என்னை உண்மை பேச சொல்கிறான், நான் பேசுகிறேன், ஓகே. அல்லாஹ் என்னை பொறுமையாக இருக்க சொல்கிறான், நான் பொறுமையாக இருக்கிறேன், ஓகே. இதே மாதிரி நம்ம டிக் போடணும். அடுத்து என்ன, அல்லாஹ் எதை தடுத்திருக்கிறான், அல்லாஹ் எதையெல்லாம் தடை என்று சொல்லி இருக்கிறான், விசாரம் செய்யக்கூடாது என்று தடுத்திருக்கிறான், மது வருந்த கூடாது என்று தடுத்திருக்கிறான், வட்டி வாங்க கூடாது என்று தடுத்திருக்கிறான், பிறர் மனதை நோகடிக்க கூடாது என்று தடுத்திருக்கிறான், மனைவி மக்களுக்கு கேடு செய்யக்கூடாது என்று தடுத்திருக்கிறான், அடுத்தவர்களுடைய பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது என்று தடுத்திருக்கிறான், ஹராமான முறையில் சம்பாதிக்க கூடாது என்று தடுத்திருக்கிறான், மார்க்க ரீதியான விஷயங்களை செய்துவிட்டு உலக எதிர்பார்ப்புகளோடு இருக்கக்கூடாது என்று தடுத்திருக்கிறான், இறைவனுக்கு செய்யக்கூடிய கடமைகளை பிறர் பார்க்க வேண்டும் என்று செய்யக்கூடாது என்று தடுத்திருக்கிறான். அந்த தடை செய்யப்பட்ட விஷயத்துல நான் எங்க இருக்கிறேன்? இது ரெண்டையும் ஒருவன் சீர்தூக்கி பார்த்து விட்டால் சகோதரர்களே, அவன் அந்த சுய பரிசோதனையை சரியாக செய்திருக்கிறான். அடுத்து என்ன, அலட்சியத்தின் காரணத்தினால் உங்களிடத்தில் என்னென்ன பிரச்சனைகள் வருகிறது அதை நீங்கள் கணக்கு போட்டு பார்க்க வேண்டும். அலட்சியம், அலட்சியமாக, அலட்சியம் என்கிற அடிப்படையில் என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு வருகிறது என்பதை நீங்கள் கவனத்தில் கொண்டு அதை நாம் என்ன செய்யணும், நம்மளை சரி செய்ய வேண்டும். அடுத்து, இறைவன் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய உடல் உறுப்புகள், இவைகளை நான் சீரான முறையில் செயல்படுத்துகிறேனா,
இவைகளை நான் மிகச் சரியான முறையில் பயன்படுத்துகிறேனா? அதுவும் இந்த தஸ்கியாவில் உள்ளது. புரிஞ்சுதா? முதல்ல என்ன செய்யணும்? அல்லாஹ் எதை நம்மை செய்ய வேண்டும் என்று சொல்லி இருக்கிறானோ அந்த செய்கிற கடமைகளில் நான் எப்படி இருக்கிறேன். இரண்டாவது, இறைவன் எதை என்னை செய்யக்கூடாது என்று தடுத்திருக்கிறானோ அந்த தடைகள் விஷயத்தில் நான் எப்படி இருக்கிறேன். மார்க்கத்தை கடைபிடிக்கிற விஷயத்தில் அலட்சியமாக, அலட்சியம் வேற எந்த காரணமும் கிடையாது, இயலாமை காரணம் அல்ல, முடியாமை காரணம் அல்ல, உணராமை காரணம் அல்ல, புரியாமை காரணம் அல்ல, அலட்சியம் மட்டுமே காரணமாக எந்தெந்த விஷயத்தை எல்லாம் நான் சர்வசாதாரணமாக எடுத்திருக்கிறேன் அதை கவனிக்கணும். அடுத்து, இறைவன் கொடுத்திருக்கக்கூடிய உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை இருக்கக்கூடிய அந்த உடல் உறுப்புகளை நான் சரியான முறையில் தான் பயன்படுத்துகிறேனா என்பதை என்ன செய்யணுமோ கணக்கு போட்டு பார்க்க வேண்டும். இப்படி செய்துவிட்டால் அந்த தஸ்கியா என்பது மிக சிறப்பான முறையில் இருக்கும் சகோதரர்கள். அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே இந்த உள தூய்மையை நாடக்கூடியவர்களை குறித்து சொல்லி காட்டுகிறான். எப்படி? இன்னல்லதீனஹும் மின் கஷ்யத்தி ரப்பிஹிம் முஷ்ஃபிகூன். நிச்சயமாக எவர்கள் தங்கள் இறைவனின் அச்சத்திலே இருக்கிறார்களோ அவர்கள் பயப்படக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். எப்படி? இன்னல்லதீனஹும் மின் கஷ்யத்தி ரப்பிஹிம் முஷ்ஃபிகூன். நிச்சயமாக எவர்கள் தங்கள் இறைவனுடைய அச்சத்தில் இருக்கிறார்களோ அவர்கள் பயப்படுகிறார்கள். வல்லதீனஹும் பியாயாத்தி ரப்பிஹிம் யூமினூன். அவர்கள் தங்கள் இறைவனுடைய வசனங்களை நம்பிக்கை கொண்டிருக்கிறார்கள். வல்லதீனஹும் பிரப்பிஹிம் லா யுஷ்ரிகூன். அவர்கள் தங்கள் இறைவனுக்கு இணை வைக்காமல் இருக்கிறார்கள். வல்லதீன யூதூன மா ஆதௌ. அவர்கள் வழங்குவதையெல்லாம் அல்லாஹ்வின் பாதையில் வழங்கிவிட்டாலும், வகுலூபுஹும் வஜிலத்துன் அன்னஹும் இலா ரப்பிஹிம் ராஜிஊன். அவர்கள் இறைவனின் பக்கம் திரும்பக்கூடியவர்களாக இருக்கிறார்களே என்பதை நினைத்து பயப்படக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஒரே ஒரு வசனம், இந்த ஒரு வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூன்று விதமான அச்சங்களை சொல்கிறான். ஒன்று ஹஷியத், இன்னொன்று முஷ்ஃபிகூன், இன்னொன்று வஜிலத்துன். ஹஷியத் என்றால் பயம், முஷ்ஃபிகூன் என்றால் அச்சம், வஜிலத்துன் என்றால் உள்ளத்தின் நடுக்கம். அதாவது பயம் அச்சம் இதுக்கு ரிலேட்டடா என்னென்ன ஒரு பெரிய வார்த்தைகளாக மேஜர் டேர்ம்ஸ் ஆக இருக்கிறதோ அந்த எல்லா வார்த்தைகளையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பயன்படுத்தி அந்த இறையடியார்களை குறித்து சொல்கிறார். அப்ப இந்த வசனம் மொத்தமா நமக்கு என்ன சொல்லுதுன்னா, அந்த இறையச்சவாதிகள் என்பவர்கள், அல்லாவை பயப்படக்கூடியவர்கள் என்பவர்கள் அல்லாவின் மீது இருக்கக்கூடிய அச்சத்திலேயே இருப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு டைட்டில் தருகிறாங்க, அடைமொழி. இன்னைக்கு மனுஷன் வந்து ரொம்ப விரும்புறது அடைமொழியை தான், அப்படிதானே? அரசியல்வாதிகள் எல்லாருக்கும் என்ன இருக்குது? அடைமொழி இருக்கு. இடிமுரசை இஸ்மாயிலு, தூரத்தை இடி முழக்கம், இப்படிலாம் அடைமொழி வச்சா தான் இன்னைக்கு எல்லாரும் அறிமுகப்படுத்தப்படுறாங்க. அல்லாஹும் ஒரு அடைமொழி தருகிறான். யாருக்கு? அல்லாவை அஞ்சக்கூடியவர்களுக்கு, தர்மம் செய்யக்கூடிய எல்லாம் டோட்டலா அல்லாவை அஞ்சு வாழக்கூடியவர்களுக்கு. உலாயிக யுசாரிஊன ஃபில் கைராத். அவர்கள் தான் நன்மையின் விரும்பிகள். வஹும் லஹா சாபிகூன். அவர்கள் தான் அந்த நன்மையில் முந்துபவர்கள். அப்போ நன்மை விரும்பிகள், அல்லாஹ் வந்து கொடுக்கிற அந்த டைட்டில், அந்த டைட்டில் என்னது? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்கக்கூடிய அந்த அழகான ஒரு அற்புதமான ஒரு பெயர், நன்மை விரும்பிகள். ஆனா இந்த வசனத்துல மூன்று இடத்துல அல்லாஹ் அச்சம் பயம் சொன்னவனே, ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ் கிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன். யா ரசூலுல்லாஹ், இந்த வசனத்துல வந்து இறை நம்பிக்கை கொண்டவர்கள் பயப்படுவார்கள், அஞ்சுவார்கள், நடுங்குவார்கள், இப்படி மூணு வார்த்தை தொடர்ந்து வருது. இவங்கெல்லாம் வந்து அஹமுல்லதீன யஷ்ரபூன அல் கம்ர வ யஸ்னூன வ யஸ்ரிகூன். அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய கடமைகளை எல்லாம் ஒரு பக்கம் செய்து கொண்டு இன்னொரு பக்கம் மது அருந்தக்கூடியவர்களாகவும் விபச்சாரம் செய்யக்கூடியவர்களாகவும் அல்லது திருடக்கூடியவர்களாகவும் இருப்பார்களா? அவங்களுக்கு தான பயம் இருக்கும். யாருக்கு இவ்வளவு பயம்? அச்சம், பயம், நடுக்கம் அப்படிங்கிற மூணு வார்த்தையும் அல்லாஹ் சொல்றான். ஆனா அவர்கள் நன்மையில் ஈடுபடுபவர்கள் சொல்றான். அப்போ ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு சந்தேகம் இருக்கிறது. அப்போ ஒரு பக்கம் நன்மைகளை செய்து கொண்டு இன்னொரு பக்கம் தீமைகளை செய்யக்கூடியவர்களா? யதார்த்தமா இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை அப்படிதானே இருக்குது? ஹண்ட்ரட் நான் சுபு தொழுகிறேன், நான் அஞ்சு வக்து தொழுகிறேன் அப்படிங்கிறவங்க எல்லாம் 100% நான் அவுளியாவா தான் வாழ்றேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? அவுளியானா தப்பா நினைச்சிடாதீங்க. நம்ம ஊர்ல அவுளியானா ஒரு பயங்கரமான ஒரு வார்த்தையாக பார்க்கப்படும். அவுளியா என்றால் அல்லாவை நேசிப்பவர்கள் அர்த்தம், அவ்வளவுதான். அவுளியானோட அவங்கள ஒரு தனி குரூப் ஆக்கி அவங்களுக்கெல்லாம் வந்து பழைய நூற்றாண்டுல வாழ்ந்தவங்க, பல நூற்றாண்டுக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க, நிறைய மேஜிக் செய்தவர்கள், நிறைய கராமத்து செய்தவர்கள்லாம் தப்பா நினைக்காதீங்க. நம்ம எல்லாரும் அவுளியாதான். அவுளியாவு ரஹ்மானாக நாம் இல்லாவிட்டால் அவுளியாவு ஷைத்தானாக ஆகிவிடுவோம். மக்கள் அறியாமல் இருக்கிறார்கள். அவுளியான்னு சொன்னவனே அஜ்மீருக்கும் நாகூருக்கு தான் எல்லாருடைய சிந்தனை போகுது. இப்படி அல்ல, அல்லாவை அஞ்சி நடுங்கி அல்லாவை பயந்து வாழக்கூடிய ஒவ்வொரு முஸ்லீமும் அவுளியாதான். அவன் அவுளியாவு ரஹ்மான் அல்லாட்டா என்னவ மாறிடுவான்? அவுளியாவு ஷைத்தானாக மாறுவேன். ரெண்டு வார்த்தையும் எல்லாம் சொல்றான். அவுளியாவு ரஹ்மான் என்றால் அல்லாவை நேசிப்பவர்கள், இறை நேசர்கள். அவுளியாவு ஷைத்தான் என்றால் ஷைத்தானை நேசிப்பவர்கள். இறை நேசர்ங்கிறது அவங்க மட்டும் தானா? ஷால மீது சாப்பிட்டு மட்டும்தான் இறை நேசரா?
அல்லது அஜ்மீரில் அடங்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அஜ்மீர் சாஹிப் மட்டும்தான் இறைநேசரா? அப்துல் காதிர் ஜீலானி ரஹிமஹுல்லா மட்டும்தான் இறைநேசரா? நம்ம எல்லாரும் இறைநேசர்கள், இறைநேசர்களா இல்லையாங்க? அல்லாஹ்வை நீங்க நேசிக்கிறீங்களா இல்லையா? அல்லாஹ்வை நம்ம நேசிக்கிறோமா இல்லையா? அப்ப நம்ம யாரு? அல்லாஹ்வின் நேசர்கள். ஆனா நம்ம தான் டைட்டில் கொடுத்தே பழகிட்டோமே, அதுதான் பிரச்சனை. இறைநேசரே நீங்க டைட்டில் ஆகிட்டாங்க, இறைநேச செல்வர்கள் அப்படின்னு ஒரு டைட்டில் கொடுத்தா அவங்களுக்கு அடுத்த பேர். இப்ப டைட்டில் கொடுத்தே நம்முடைய சமுதாயம் வீணா போய்கிட்டு இருக்கு. அப்ப அன்பு சகோதரர்களே, அப்ப ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா இப்படி ஒரு கேள்வி கேட்டவொடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ற பதிலைத்தான் சகோதரர்களே நம்ம கூர்ந்து கவனிக்கணும். என்ன சொன்னாங்க? சித்தீக், அட சித்தீக்கின் மகளே, நீ நினைப்பதை போல் அல்ல. பாருங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தயால மனத எப்படி சொல்றாங்க, சித்தீக்கின் மகளேங்கிறாங்க. தன்னுடைய மனைவியாக இருந்தாலும், அந்த மனைவியை அழைக்கும் போது அன்பு மிகுதியின் காரணத்தினால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய தகப்பனாரின் பெயரை சொல்லி, லாயபனத சித்தீக், சித்தீக்கின் மகளே அப்படி இல்ல, வலக்கின்னல்லதீன, உங்க யார் தெரியுமா, யஸூமூன், நோன்பு வைப்பார்கள், வலயத்தசதகூன், தர்மம் செய்வார்கள், ஆனாலும் வயகாஃபுன அல்லாஹ் யதகபல மின், அதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் என்ன செய்வது என்கிற பயத்திலேயே அவர்கள் இருப்பார்கள். சஹாபாக்களுடைய இபாதத்தை. ஆனா நம்மால் ஒரு நோன்ப முடிச்ச உடனே அல்லாஹு அக்பர், அவனுக்கு இருக்கக்கூடிய அந்த மிதப்பு இருக்க, சுபானல்லாஹ், 10-15 பத்ர் போர்ல கலந்துகிட்ட மிதப்போட நோன்பு முடிஞ்சிருச்சு, நோன்பு முடிஞ்சிருச்சு, அப்பா நோன்பு முடிஞ்சிருச்சு, எதுக்கு இவ்வளவு பில்டப்னு கேக்குறேன், எதுக்கு இவ்வளவு நோன்பு தானங்க முடிஞ்சிச்சு. ஒவ்வொருத்தர் மீதும் அல்லாஹ் சுமத்தி இருக்கிற கடமை. ஆனால் பாருங்கள், செய்கிற சின்ன அமலை கொண்டு மிகப்பெரிய நிறைவு. இவருக்கு என்னவோ அல்லாஹ் வந்து ஓகே பிரதர் அப்துல்லா, அப்துல்லா யாராவது தப்பா நினைக்காதீங்க, பிரதர் அப்துல்லா சன்னா அப்துல் ரஹ்மான், உங்க நோன்பு வந்து 100% ஓகே, உங்களுக்கு ரையான் சொர்க்கம் நல்லா என்னவோ டிக்கெட் கொடுத்த மாதிரி இவருக்கு மேத. அங்க சஹாபாக்கள், எந்த சஹாபாக்கள், உகது மலையளவு தங்கத்தை நீங்கள் தர்மம் செய்தாலும் அவர்களின் சிறிய அளவை நீங்கள் அடைய முடியாதுன்னு யாருடைய ஈமானுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சர்டிபிகேட் கொடுத்தார்களோ. உகது மலை ஒரு முறை ஆடுகிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஹதே அமைதியாக இரு, உன் மீது அல்லாஹ்வின் பாதையில் கொல்லப்படக்கூடிய ஒரு ஷஹீத் இருக்கிறார், உன் மீது சித்தீக் என்கிற உண்மையாளர் இருக்கிறார், ஃபாரூக் இருக்கிறார். இப்படிலாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் நேரடியாக டைட்டில் வழங்கப்பட்டவர்கள். நம்ம எல்லாம் இங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் டைட்டில் போட்டுக்கிறோம், ஆனா அவங்களுக்கு கொடுத்த டைட்டில் யாரால் வழங்கப்பட்டது? சித்தீக் அப்படின்னா அந்த டைட்டிலை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் வணங்கினாங்க. ஃபாரூக் அப்படின்னா அந்த டைட்டில் அவங்களுக்கு யார் கொடுத்தா? அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் கொடுத்த டைட்டில். அப்படி டைட்டில் வழங்கப்பட்டவர்கள் இவ்வளவு பெரிய அமல்கள் செஞ்சுட்டு, இவ்வளவு பெரிய தியாகம் பண்ணிட்டு, அச்சத்தோடையே பயத்தோடையே நடுக்கத்தோடையே இருக்கிறார்கள். ஏ அல்லாஹ் யுத்தக்கப்பல மின்ஹும், அவர்களிடமிருந்து அந்த அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படாவிட்டால் என்ன செய்வது? இதுதான் தஸ்கியா. அப்ப சகோதரர்களே, எந்த அமல்கள் செய்தாலும் ஒரு பெருமை, ஒரு பெருமிதம் மனதிலே வரக்கூடாது. இன்னும் நம்ம நம்மளை கரெக்ட் பண்ணணும், இன்னும் நம்மளை தூய்மைப்படுத்தணும் அப்படி நினைத்துக் கொண்டு யார் இந்த உலகத்தில் வாழ்றாங்களோ அவங்க தான் வளருவாங்க. இன்னைக்கு வளர்ந்த ஒரு வியாபாரத்துறையில் வளர்ந்தவர்களாகட்டும், அல்லது அரசியல் துறையில் வளர்ந்தவர்களாகட்டும், அல்லது இன்ன பிற துறைகளில் வளர்ந்தவர்களாகட்டும், அவங்க எல்லாம் எப்படி வளர்ந்தாங்க? அவர்கள் தங்களுடைய வளர்ச்சிக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கவில்லை, அதனாலதான் மேலும் மேலும் வாழ்க்கையில வளர்ந்துகிட்டே போனாங்க. அதே போன்றுதான் தஸ்கியா, நம்ம அடுத்தடுத்த கட்டத்துக்கு போய்கிட்டே இருக்கணும். எந்தெந்த விஷயத்திலாம் நம்ம சரியாகணுமோ அந்தந்த விஷயத்திலாம் சரியாகிக்கொண்டே இருக்க வேண்டும். நிறைய பேர் இன்றைக்கு பெரிய தொழிலதிபர்களாக எப்படி மாறினார்கள்? ஒரு காலத்திலே ஒரு நிறுவனத்தில் சாதாரண சம்பளத்திற்கு தான் வேலை பார்த்திருப்பார்கள். விடாத முயற்சி, கடின உழைப்பு, அகலக்கால் வைத்தாலும் பரவாயில்லை, அல்லாஹ் மீது நம்பிக்கை வச்சு துணிச்சலோடு இறங்குவோம் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் இறங்கி வந்ததன் விளைவு தான் இன்றைக்கு சில இடங்களிலே சில பேர் சாம்ராஜ்யத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். அதே போன்றுதான் தஸ்கியா. நம்ம வந்து நம்மள இஸ்லாமிய விஷயத்திலே நம்மை நாம் சுருக்கிக் கொள்ளவே கூடாது, இன்னும் இன்னும் போய்கொண்டே இருக்க வேண்டும். ஃபரத் எல்லாம் பார்த்துட்டேன், இல்ல நான் முடிஞ்ச வரைக்கும் அல்ஹம்துலில்லாஹ் முழுமையா கடமைகளை கரெக்டா இருக்க, ரைட், நெக்ஸ்ட் கம் டு நஃபீல். நஃபீல் என்கிற விஷயத்திற்கு வந்து விடு, மேலதிகமான வணக்க வழிபாடுகளில் நீ எப்படி இருக்கிறாய் அதை பாரு, அதுலயும் நான் கரெக்டா தான் இருக்கிறேன். கல்வியை தேடு, இல்ல நான் கல்வியை தேடிக்கிட்டு தான் இருக்கிறேன், பிறருக்கு கல்வியை போதி நான் போதிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். இப்படி சகோதரர்களை போய்கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் தஸ்கியா, அதுதான் தொடர் வளர்ச்சி. இப்படி யாருடைய வாழ்க்கையில் ஒரு தொடர் வளர்ச்சி வருகிறதோ, தூய்மையோடு சேர்ந்த வளர்ச்சி, ஒழுக்கத்தோடு சேர்ந்த வளர்ச்சி, நல்ல பண்பாடோடு சேர்ந்த வளர்ச்சி யாருடைய வாழ்க்கையில் வருதோ அவங்க தான் சகோதரர்களை வாழ்க்கையில வெற்றி பெறாங்க. சரி, அடுத்த சகோதரர்களே, இந்த சுய பரிசோதனை என்று நான் சொல்லுகிறோமா இல்லையா, இந்த உள தூய்மை என்று, இதிலே இரண்டு வகை இருக்கிறது. ஒன்று காரியத்தை செய்வதற்கு முன்பு, இன்னொன்று காரியத்தை செய்ததற்கு பின். காரியத்தை செய்வதற்கு முன்பு என்றால் என்ன? அப்படி என்றால் எந்த விஷயத்தை நீங்கள் செய்வதாக இருந்தாலும்,
கொஞ்சம் அப்படி நிதானமாக சிந்தித்து விட்டு நீங்கள் செய்ய வேண்டும். இஸ்லாமிய மார்க்கத்தில் வணக்க வழிபாடுகள் அங்கீகரிக்கப்படுவதற்கு நிறைய நிபந்தனைகள் இருக்கிறது. அதில் மிக மிக முக்கியமான முதல் நிபந்தனை, அது இல்லை என்றால் உங்களுடைய அமலே ஏற்றுக்கொள்ளப்படாது என்கிற அளவிற்கு இருக்கிற நிபந்தனை என்னது? உதுவா, தர்மம் செய்யணும். அதுக்கு எனக்கு எதுக்கு உது? இஹ்லாஸ் என்று சொன்னாலும் நியத் என்பதுதான் மிக பொருத்தமானது. ஏன் ஹதீஸ்ல வருது, இன்னமல் அமாலு பின்னியாத், அமல்கள் அனைத்தும் எதை பொறுத்து? எண்ணங்களை பொறுத்து. அப்படின்னா என்னது? நிறைய ஹதீஸ்ல கேட்கிறோம் அப்படிதானா, இன்னமல் அமாலு பின்னியாத்துன்னு அரபியில கூட நம்ம மக்களுக்கு சொல்ல தெரியும். அந்த அளவுக்கு பரிச்சயமிக்க ஒரு நபிமொழி. இதனுடைய அந்த எண்ணம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அல்லாவுக்காக செய்கிறோன்னு உங்க மனசுல ஒரு உதிப்பு வரணும், அதுதான் அந்த எண்ணம். எண்ணம் என்பதை வெளிப்படுத்துவதற்கு என்ன கிடையாது? வார்த்தை கிடையாது. நம்ம மனசுல நினைக்கக்கூடிய எண்ணத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு கருவிதான் மொழி என்பது. ஆனால் நீயத் என்று எதை நாம் சொல்லுகிறோமோ அந்த நீயத்தை மொழிவதற்கு வார்த்தை இல்லை. உதாரணமாக நான் தொழப்போகிறேன், இந்த நான்கு ரக்காத்தை கிப்லாவை முன்னோக்கி இந்த இமாமுக்கு பின்னால் நின்று அதாவாக அனஃபி மதுகபை நான் நினைத்துக் கொண்டு தொழுகிறேன் அப்படின்னு நம்ம ஊர்ல நிறைய பேர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. தப்பு, இதல்ல நியத்து. இவ்வளவு பெரிய நியத்து சொல்லத்துக்குள்ள செலாம் வாங்கிட்டு அஜித்து போயிடுவார். யார் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க சொன்னா அப்படி ஒரு நியத்தை? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொல்லி தரவில்லை. இது நியத்தே அல்ல. நியத்து என்று சொன்னாலே அதுல லஃப்து வரக்கூடாது. ரெண்டு விஷயம் தான் இருக்கு, ஒண்ணு நியத்தன், இன்னொன்று லஃப்தன். லஃப்தன் என்றால் வார்த்தை, நியத் என்றால் மனதில் நினைப்பது. அப்படித்தானே? அந்த நினைப்பதை வார்த்தையாக நான் சொன்னால் அது திக்ராக மாறிவிடும். ஏன் திக்ருங்கிறோம்? சுபானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் சொல்றோம்ல, அதே ஏன் நியத்துன்னு சொல்றது இல்ல? சுபானல்லாஹ் சொல்றோம், அது நியத்தா திக்ரா? அல்ஹம்துலில்லாஹ் நியத்தா திக்ரா? ஏன் அது நீங்க நினைக்கிறத வார்த்தையை போட்டு சொல்றீங்க, அதனால் அதற்கு பேர் திக்ர். ஆனால் இபாதத்துகளை பொறுத்த வரைக்கும் அது அங்கீகரிக்கப்படுவதற்கு ஆரம்ப அடிப்படையாக இஸ்லாமிய மார்க்கம் சொன்னது நியத். அந்த நியத்னா என்ன? மனதில் நினைக்க வேண்டும். ஆனா இன்னைக்கு சகோதரர்களே, நியத்துக்கு வார்த்தை இல்லைன்னு பிரச்சாரம் செய்ய ஆரம்பிச்சு இன்னைக்கு நியத்தை இல்லைங்கிற அளவுக்கு ஆயிப்போச்சு. நியத்துக்கு வார்த்தை இல்லை என்பதுதான் உண்மையே தவிர எது கிடையாதுன்னு சொல்ல முடியாது. நியத்து இருக்கு, ஆனா நம்ம நியத்தை பற்றி யோசிப்பதே கிடையாது. எத்தனை பேர் யோசித்திருக்கிறோம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருவருடைய நோன்பு பரிபூர்ணப்படுத்தப்பட வேண்டும் என்றால் சஹருக்கு முன்பு அந்த இரவில் அவருக்கு நியத்து இருக்க வேண்டும் சொன்னாங்க. எவ்வளவு பேர் இன்னைக்கு நான் நோன்பு வைக்க போறேங்கிற அந்த ஒரு உதிப்பு, அதுக்கு ஒரு பெரிய நீண்ட நேரம் நீங்க உட்கார்ந்து தியானம் செய்யற மாதிரிலாம் உட்கார வேண்டியதில்லை. அந்த போகும்போது ஒரு உள்ளத்துல அப்படி ஒரு ஓரமா ஒரு எண்ணம் குதித்து விழ வேண்டும். அசர் தொழுதுட்டோம், அசர் தொழுக்கு முன்னாடி என்ன பண்ணோம்? எல்லாரும் உது பண்ணோம். எதுக்காக உது பண்ண போறோம்? எத்தனை பேருக்கு மனசுல ஞாபகம் வந்துச்சு, அசர் தொழுகைக்காகத்தான் நான் உது செய்ய போகிறேன் அப்படின்னு மனசுல உள்ள வந்துச்சு பாரு, அதுதான் நியத்து. அப்ப அன்பு சகோதரர்களே, அது போன்று எந்த செயலை செய்வதற்கு முன்னாலும் ஒரே ஒரு கணம் நிதானமாக நீங்கள் யோசிங்கள், நான் செய்ய போகிற இந்த காரியத்தினால் எனக்கு நன்மை இருக்கிறதா, நான் இதை அல்லாவுக்காகத்தான் செய்கிறேனா, அல்லது இதிலே நான் வந்து என்னுடைய மன இச்சைக்காக செய்கிறேனா. முதல் அமர்வில் அருமையான விஷயம் சொல்லப்பட்டது, எவ்வளவு பேர் அதனுடைய அந்த தீமை உள்வாங்கினீர்கள் என்று தெரியவில்லை. ரொம்ப அற்புதமான கருத்து அது. மன இச்சை என்பது சகோதரர்கள் இஹ்லாஸை சாவடிக்கிற கிருமி, அது கிருமி அந்த பாக்டீரியா அப்படின்னு நம்ம சொல்றோமே அது எல்லாமே இதுதான், அந்த ஹவா, அந்த மன இச்சை. அப்ப அந்த நியத் என்பது ஹவாவிற்காக நான் செய்கிறேனா, இஹ்லாஸிற்காக நான் செய்கிறேனா அப்படிங்கறத உங்களை யோசிக்க வைப்பதுதான் இந்த தஸ்கியா. அடுத்து என்ன? செய்ததற்கு பிறகு நீங்கள் ஒரு தஸ்கியா செய்ய வேண்டும். தொழுது முடிச்சிட்டீங்க, ஒருத்தருக்கு தர்மம் பண்ணிட்டீங்க, அல்லது ஒரு தால்சாலா வச்சு அழகா ஒருத்தருக்கு விருந்து வச்சுட்டீங்க, அந்த விருந்து வைத்ததற்கு பிறகு நீங்கள் யோசிக்க வேண்டும், இந்த விருந்தை நான் மனப்பூர்வமாக செய்தேனா, அல்லாஹ்வுக்காக செய்தேனா. ஒருத்தருக்கு நீங்கள் உதவி செய்து விட்டீர்கள், ஒருவருக்கு வேலை வாங்கி கொடுத்து விட்டீர்கள், அல்லது ஒருவருக்கு ஏதோ ஒரு விதமான ஒரு ஒத்தாசை செய்து விட்டீர்கள், அல்லாஹ்வுக்காக ஒரு கடமையை நிறைவேற்றி விட்டு வந்து விட்டீர்கள். முடிச்சதுக்கு அப்புறம் இதை நான் அல்லாஹ்விற்காக செய்தேனா, இதுல எனக்கு என்னென்ன குறைகள் வந்துச்சு, இதுதான் தஸ்கியா. இந்த தஸ்கியா ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் வந்துடுச்சுன்னா சகோதரர்களே, அவனுடைய இம்மை வாழ்க்கையும் சீராயிடும், அவனுடைய மறுமை வாழ்க்கையும் சீர். நிதானம் மனிதனுடைய கரியரை, மனிதனுடைய அந்த வாழ்க்கையின் முன்னேற்றத்தை நிர்ணயிப்பதில் மிகப்பெரிய பங்கு இருக்கிறது. நிதானம் இல்லாதவன் தான் எல்லாவற்றையும் வளர்ந்து கொண்டிருக்கிறான். இன்றைக்கு கொஞ்ச நேரம் நிதானித்திருந்தால் சில வாய்ப்புகளை நாம் இழந்திருக்க மாட்டோம். ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய கடந்த கால வாழ்க்கையை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. ஒரு கணம் நான் நிதானமாக இருந்திருந்தால் இந்த மாதிரி ஒரு இடத்துல போய் கல்யாணம் பண்ணியிருக்க மாட்டேனே அப்படின்னு சில பேர் யோசிக்கலாம். கொஞ்ச நேரம் நான் நிதானமாக இருந்திருந்தால் இப்படி ஒரு வேலையில் போய் சேர்ந்திருக்க மாட்டேனே என்று சில பேர் யோசித்திருக்கலாம்.
கொஞ்ச நேரம் நிதானமா இருந்திருந்தா அந்த ஊருக்கு நான் வேலைக்கு போயிருக்க மாட்டேனே என்று சில பேர் யோசித்திருக்கலாம். அப்படித்தானே? அந்த நிதானத்தை உங்களுக்கு இந்த தஸ்கியா சொல்லி தருகிறது. அதனாலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார்கள், அல் அஜரத்து மின ஷைத்தான் வத்தன்னி மின் அல்லாஹ். நிதானம் என்பது அல்லாஹ்விடம் இருந்து வந்த பண்பு, அவசரம் என்பது ஷைத்தானிடம் இருந்து வந்த பண்பு. இன்னைக்கு மனுஷனுடைய வாழ்க்கையில நிதானம் இல்லைங்க. நிதானம் மட்டும் இருந்தா நம்முடைய ஆரோக்கியம் சீராக இருந்திருக்கும். நிதானம் சரியாக இருந்தால் நம்முடைய குடும்ப வாழ்க்கை சீராக போய் கொண்டிருக்கும். நிதானம் நம்மிடத்திலே இருந்தால் நம்முடைய இறந்த காலமும் சரி, நிகழ்காலமும் சரி, எதிர்காலமும் சரி, முக்காலமும் மிக அற்புதமான முறையில் போய் கொண்டிருக்கும். அப்படிப்பட்ட நிதானத்தை உங்களுக்கு சொல்லி தருவது என்னது? இந்த தஸ்கியா என்ற இந்த உள தூய்மை சகோதரர்களே. அடுத்து நறுமை சகோதரர்களே, இந்த தஸ்கியா செய்வதனால் என்ன பயன்கள் நமக்கு இருக்கிறது? என்ன நான் பரிசோதித்து பார்க்கிறதுனால என்ன பிரயோஜனம்? எல்லாம் அல்லாஹ்வுடைய நாட்டப்படி நடக்கும். அப்படிதானே? சில பேர் தாடி வைக்காம இருப்பாங்க. இங்க யாராவது தாடி வைக்காம இருந்தா கோச்சிக்காதீங்க, நான் பொதுவா சொல்றேன். தாடி வைக்கிறது சுன்னத்து, தயவு செய்து வைங்க. அல்லாஹ்வுக்காக மொத்த போய் என்ன பாய், ஏன் பாய் தாடி வைக்கல, துவா செய்யுங்க. தாடி ஏன் வைக்கலன்னு கேட்டா அதுக்கு பதிலு துவா செய்யுங்க. துவா செய்யறது இருக்கட்டும், நீங்க ஒண்ணு செய்யாம இருந்தா என்ன ஆயிரும், தாடி வந்துடும். ஆனா நம்மளுக்கு என்ன சொல்றோம், துவா செய்யுங்க. யோசித்து பாருங்கள் சகோதரர், இதுக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னா, அந்த யோசிக்கக்கூடிய, அதாவது ஒரு விஷயத்தினால் என்னென்ன பயன்கள் நமக்கு ஏற்பட போகிறதோ அந்த பயன்களை பற்றி சிந்திக்காமல் இருக்கும். இப்போ ஒருவர் சுய பரிசோதனை செய்வதனால் இந்த தஸ்கியத்து நஃப்ஸ் என்கிற அந்த உள்ளத்தின் தூய்மையை ஒருவர் செய்வதனால் அவருக்கு என்ன நன்மை? முதல் விஷயம், அவனுடைய குறை என்ன என்பது அவனுக்கு தெரியும். அவனுடைய குறை என்ன என்பது அவனுக்கு தெரியும். குறைகள் சுட்டிக்காட்டப்படுவது இருக்கிறதே சகோதரர்களே, மனிதனுடைய மனம் ஏற்றுக்கொள்ளாத ஒரு விஷயம். ஒருத்தனுக்கு எப்போ கோபம் வரும்? நம்மளோட இருக்கக்கூடிய சக நண்பர்கள்ல எப்போ நமக்கு வந்து மனஸ்தாபம் பிரச்சனை வரும்? குறைய சுட்டி காட்டினாதான். அப்படித்தானே? ஏன் சில பேரை பார்த்தா சில பேருக்கு பிடிக்கிறதே இல்லை, ஏதாவது சொல்லிப்பான், அவங்கிட்ட போவே முடியாது, ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பான். இவன் பண்ற தப்ப அவன் சொன்னா ஏதாவது சொல்லுவான், இவன் பண்ற தப்ப அவன் சொல்லி காட்டினா அதுக்கு இவன் வைக்கிற பேர் என்னது? எப்பா பாரு, எதையாவது சொல்லிக்கிட்டே இருப்பான் அப்படின்னு. பண்பு சகோதரர்களே, ஒருவனுடைய குறையை பிறர் சுட்டி காட்டினால் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது மார்க்கம் சொல்லுகிற தன்மை. ஆனா அது எல்லாராலையும் அவ்வளவு சீக்கிரம் கடைபிடிக்க முடியாது. ஆனா அதை விட சுலபமானது என்ன? அவன் தவறை அவனுக்கு அவனே சொல்லி தர வேண்டும். அது எப்ப கிடைக்கும்? இந்த தஸ்கியாவின் மூலமாகத்தான் கிடைக்கும். ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முன்னாடி நீங்க நிதானமா யோசிக்கிறீங்க, செஞ்சதுக்கு அப்புறமும் இப்படி செஞ்சிட்டோமே இது கரெக்டா இல்லையா அப்படின்னு நீங்க யோசிக்கும் போது உங்களுடைய தவறுகள் உங்களுக்கு புலப்படும். தனது குறையை தனக்கு சொல்லி தருவது இந்த தஸ்கியா. என்னிடத்தில் என்ன பிரச்சனை இருக்கிறது? நான் ஆத்திரப்படுகிறேனா, கோபப்படுகிறேனா, அவசரப்படுகிறேனா, நிதானம் இல்லாமல் நடந்து கொள்கிறேனா, எதிராளியை கோபப்படுத்தும்படி நடந்து கொள்கிறேனா, அல்லது அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் குறை வைக்கிறேனா, அதில் இஹ்லாஸில் ஏதேனும் ஒரு பகுதியில் பங்கு வந்து விட்டதா என்பன போன்ற என் குறையை எனக்கே சொல்லி தருவது இந்த தஸ்கியா. அதைத்தான் அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான், وَأَمَّا مَنْ خَافَ مَقَامَ رَبِّهِ وَنَهَى النَّفْسَ عَنِ الْهَوَى. எவர் ஒருவர் தன் இறைவனின் சன்னிதானத்தின் முன்னால் நிற்கப் போகிறோம் என்கிற அச்சத்தோடு தன்னுடைய உள்ளத்தை இச்சையிலிருந்து பாதுகாத்துக் கொள்கிறானோ அவன்தான் வெற்றி பெற்றவன் என்கிற அவனுடைய சுய தவறுகளை, அவனுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய அந்த பலகீனங்களை அவனுக்கு இந்த தஸ்கியத்து நஃப்ஸ் என்கிற இந்த உள்ள தூய்மை, இந்த முஹாசபத்து நஃப்ஸ் என்கிற இந்த உள்ள பரிசோதனை அவனுக்கு சொல்லித் தருகிறது. இரண்டாவது என்ன? எப்போது உங்களுடைய குறைகள் உங்களுக்கு தெரிந்து விட்டதோ, தெரிந்த உடனேயே இரண்டு விஷயங்கள் உங்களுக்கு முன்னால் வந்துவிடும். ஒன்று, அந்த செய்த தவறுக்காக அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்பீர்கள். இரண்டாவது, அதே தவறை மீண்டும் செய்ய மாட்டேன் என்று முடிவெடுப்பீர்கள். செய்யமா செய்ய மாட்டோமா? அப்போ எவ்வளவு பெரிய விஷயம்! இந்த ரெண்டும் வந்துருச்சுன்னு சொன்னா அடுத்து நம்முடைய வாழ்க்கை கரெக்ட். நம்ம என்ன தப்பு செஞ்சோம் அப்படிங்கறது முதல்ல நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அந்த தவறை திரும்ப செய்ய மாட்டோம். உங்க பாஸ் உங்ககிட்ட ஒரு ரிப்போர்ட் கேட்கிறார், திரும்பவும் அதே திட்டு தான் உள்ளு. அப்படித்தானே? அப்பும் சகோதரர் அதே போன்றுதான் தனி மனித வாழ்வு. எங்கே நமக்கு என்ன பிரச்சனைகள் வந்திருக்கிறதோ அது பிரச்சனை தான் என்பது நமக்கு ஊர்ஜிதப்படுத்தப்பட்டு விட்டால்,
அது பிரச்சனை தான் என்கிற விஷயத்தை நான் உணர்ந்து விட்டால் எனக்கு அதிலே இரண்டு நன்மைகள் இருக்கிறது. ஒன்று, நான் செய்த தவறுக்காக அல்லாஹ்விடத்திலே மனம் வருந்தி தௌபா கேட்கிறேன். இரண்டாவது, மீண்டும் அந்த தவறை நான் செய்யாமல் இருக்கிறேன். அடுத்து என்ன? மனிதன் பலகீனமானவன் தான், நான் 100% சுத்தம் இல்லை என்கிற அந்த ரியாலிட்டியை, உண்மையை நான் இந்த தஸ்கியத் நஃப்ஸ் மூலம் உணர்கிறேன். அதாவது உலமாக்கள் சொல்லுவார்கள், இந்த அறிவே இல்லாமல் இருக்கிறான்ல அவனை நம்ம ஜாஹில்னு சொல்லுவோம். ஜுமா ஹுத்பால கூட சொன்னேன், ஜாஹில். ஜாஹில்னா யாரு? அறிவில்லாதவன். அப்படின்னு இந்த அறிவில்லாதவன்லயே மோசமான அறிவில்லாதவன் யார் தெரியுமா? யாரு? நிறைய டைப் இருக்கு, லூஸ்லயே நிறைய டைப் இருக்கு, டைப் 1 டைப் 2 இருக்கிற மாதிரி இஸ்லாமிய ஷரியத்திலையும் இந்த ஜாஹில்களுக்கு டைப் இருக்கிறது. ஒரு டைப் ஜாஹில், அவன் யார் தெரியுமா? அவன் ஜாஹில்னு அவனுக்கு தெரியும், இருந்தாலும் அவன் வந்து அறிவை தேடி போக மாட்டான். அவனுக்கு அறிவு இல்லைன்னு அவனுக்கு தெரியும், ஆனா அதெல்லாம் எனக்கு வேண்டாப்பா அப்படின்ட்டு போயிடுவான். இவன் பரவாயில்லை, இன்னொரு ஜாஹில் இருக்கிறான். அவன் யாரு? அவன் அறியாமையில இருக்கிறாங்கிறதே அவனுக்கு தெரியாது, அப்படிப்பட்ட ஜாஹில். அவனுக்கு அந்த விஷயம் தெரியலங்கிறதே அவனுக்கு தெரியாது, எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நினைப்பான், ஆனா அவனுக்கு அந்த விஷயம் தெரியல. ஒருவனுக்கு தனக்கு தெரியவில்லை அப்படிங்கிறது ஜஹில் தான், ஆனா எனக்கு தெரியலங்கிறது எனக்கு தெரிஞ்சா அது ஒரு வகையான இல்ம். குழப்பறனா கரெக்டா சொல்றனா? என்ன சொல்றேன் சொல்லுங்க. ஜாஹில ரெண்டு வகை, என்ன வகை சொல்லுங்க? நீங்க தான் சொல்லணும். இன்னும் தெளிவா நீங்க சொல்லுங்க, ரொம்ப உற்சாகமா கேட்டுட்டு இருந்தீங்க நீங்க. உதாரணமா தூங்குறவன என்ன செய்யலாம்? தட்டி எழுப்பலாம். தூங்குறவன தட்டி எழுப்பலாம். முழிச்சுக்கிட்டு இருக்கிறவன திட்டி எழுப்பலாம். ஒருத்தர் முழிச்சுக்கிட்டு இருக்கா படுத்துக்கிட்டே இருக்கலாம், இப்ப அவனை எழுப்பணும், என்ன செய்யணும்? ஏண்டா அறிவு கட்ட வேணாம், ஏந்திடா அப்படின்னு அந்த முழிச்சுக்கிட்டு இருக்கிறவன என்ன செய்யணும்? திட்டி எழுப்பும். தூங்குற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கிறவன வெட்டி தான் எழுப்பணும். வெட்டுன்னு அந்த வெட்டு இல்ல, கொஞ்சம் அவனை ஒரு மாதிரி தட்டி தான் எழுப்பும். விளக்குதா உங்களுக்கு? அந்த மாதிரி அறியாமையில் இருக்கிறான் பாருங்க, அவனுக்கு தெரியல அப்படிங்கறது அவனுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஓகே, அது பிரச்சனை இல்லாத கேஸ். தெரியலங்கிறதே அவனுக்கு தெரியலையே, அவன் தான் ரொம்ப மோசமான கேஸ். அந்த மாதிரி ஆளுகளை நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த மாதிரி ஆளுகளை நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்போ ஒரு மனிதன் தான் இந்தந்த பிரச்சனை தன்னிடத்தில் இருக்கிறது என்பதை அவனுக்கு சொல்லி தரக்கூடிய தஸ்கியா, அது சொல்லி தந்தவனே அவன் என்ன எப்படி அவன் கரெக்ட் ஆகிறான் தெரியுமா? ரைட், நான் வந்து 100% பியூர் இல்லை, நான் பலகீனமானவனாகத்தான் இருக்கிறேன். இந்த பலகீனமானவன் என்கிற அந்த சிந்தனை அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமானது. அடியான், அல்லாஹ்வை ஏன் மனிதர்களுக்கு அடிமை என்கிற பெயரை வச்சிருக்கிறான்? ஏங்க இந்த பேர் வச்சிருக்கிறான்? எவ்வளவு பேர் சொல்லலாமே, நீங்க மத்த மத்த வேதங்கள்லாம் பாருங்க, மத்த மத்த பேர்கள் இருக்கு. விசுவாசிகளேன்னு கூட குர்ஆன் நம்மள சொல்லுது, மனிதர்களேன்னு பொதுவா கூப்பிடுது. இறை நம்பிக்கை கொண்டவர்களை விசுவாசிகளே என்று அழைக்கிறது. அல்லாஹ்வுடைய வேதம் வழங்கப்பட்டவர்களை இறை தூதர்களே என்று சொல்லி சிலாகிக்கிறது. அப்படித்தானே? அல்லாஹ்வுடைய அந்த ஒளியால் படைக்கப்பட்ட அந்த வானவர்களை மலக்குமார்கள் என்று பெயர் சுட்டி மகிழ்கிறது. இப்படிலாம் ஒவ்வொருத்தவங்களுக்கும் கேட்டகிரி வைஸ் அல்லா பேர் வைத்திருக்கிறான். ஆனா இந்த எல்லாத்தையும் உட்புகுத்துற வார்த்தை இது, அடிமை. இபாதி, என் அடியார்களே அப்படின்னு நல்லா சொல்லிட்டானா? அதுல முஸ்லிம், காஃபிர், முனாஃபிக்கு, அதே போன்று இறை தூதர்கள், இறை நேசர்கள் எல்லாம் உள்ள வர்றாங்க, மலக்குமார்கள் உட்பட. இந்த அபுது என்கிற வார்த்தையை தான் அல்லாஹ் வந்து பொதுமயப்படுத்தி வைத்திருக்கிறான். இஸ்லாத்துல பொதுமயப்படுத்தப்பட்ட வார்த்தை இந்த அபுத் என்பது. இறை தூதர்களே என்று அல்லாஹ் அழைத்தால் அதில் நீங்களும் நானும் உள்ளே போக முடியாது. போக முடியுமா? நிச்சயமா போக முடியாது, இறை தூதர்கள் மட்டும்தான் போக முடியும். விசுவாசிகளே என்று அழைத்தால் அதில் அல்ஹம்துலில்லாஹ் நீங்களும் நானும் போலாம். இஸ்லாத்துக்கு வெளியே இருக்கிறோம், போக முடியுமா? நிச்சயம் போக முடியாது. மனிதர்களே என்று அல்லாஹ் அழைத்தால் எல்லா மனிதர்களும் உள்ள போலாம். மலக்குமார்கள் உள்ள போக முடியுமா? போகவே முடியாது. ஆனா அடியார்களே அப்படின்னு அழைச்சிட்டா எல்லாரும் உள்ளே போய்விடுகிறார்கள். இறைவனால் படைக்கப்பட்ட அத்துணை படைப்புகளும் ஜீவராசிகளும் அந்த ஒற்றை வார்த்தைக்குள் சரணாகதி அடைகிறது. அவ்வளவு பெரிய வார்த்தை அந்த அடியார்களே என்பது. அந்த வார்த்தை சொல்லி தான் அழைக்கப்படுவதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகவும் விருப்பத்திற்குள்ளார்கள். ரசூலுல்லாஹ் அப்படி நடந்து வராங்க,
அந்த மதீனத்து சிறுவர்கள் எல்லாம் ரசூலுல்லாஹ்வை வரவேற்பதற்கு அழகான ஒரு பாடல் ஒன்றை பிடிக்கிறார்கள். ரசூல் சலாஹ்வர்களை புகழ்ந்து கவி பாடுகிறார்கள். உடனே ரசூலுல்லாஹ் அவங்க மௌலூது பாடிட்டாங்களான்னு தப்பா நினைக்காதீங்க. இன்னைக்கு இதெல்லாம் ஆதாரமா சொல்லப்படுது. மௌலூது அவங்க அதிகபட்சமா ரசூலுல்லாஹ்வை பாராட்டி பாடின வார்த்தை என்ன தெரியுமா? எங்களில் சிறந்தவரே, சிறந்தவர் வீட்டு வாரிசே, எங்களில் மேலானவரே, எங்களில் மேலானவர் வீட்டு வாரிசே, இவ்வளவுதான் சொன்னாங்க. அந்த காலத்தில் அரபுகள் ஒருவரை புகழும் போது தந்தையோடு இணைத்து புகழ்வார்கள். தந்தைக்கும் மகனுக்கும் உறவு அவ்வளவு பெரிய உறவு. அப்படி சொன்ன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸ்டாப் அப்படிங்கிறாங்க. இப்படிலாம் நீங்க இனி பாடக்கூடாது, இனி நீங்க வந்து பாராட்டி பேசித்தான் ஆவணும்னு வேற வழியே இல்லைன்னா என்னை அபுதுல்லாஹி வ ரசூலுஹு என்று சொல்லுங்கிறாங்க. என்னையே பாராட்டித்தான் நீங்க ஆணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தத்திற்கு வந்தா நீங்க என்ன எப்படி சொல்லணும்? அபுதுல்லா, அல்லாவின் அடிமையே என்று என்னை சொல்லுங்கள் நான் விரும்பு. இதுதான் தலைவர். நம்ம தமிழ்நாட்டை ஆண்ட இவனுங்கெல்லாம் வீணா போனதுக்கு காரணமே சகோதரர்களை புகழ் விருப்பத்தினால் தான். இவன் நடந்து வரும்போது ராஜாதி ராஜ ராஜ குலத்தொங்க அதே இதே அப்படின்னு ஒரு நாலு பேராகிராஃப் படிச்சா தான் அவனுக்கு சந்தோஷம் வரும். அதுல ஒரு நடுவில் ஒரு வார்த்தையை விட்டுட்டா கூட மூட் அவுட் ஆயிடுவானுங்க. இதனாலேயே இவர்கள் ஆட்சியை இழந்தார்கள், எல்லாத்தையும் இழந்தாங்க. புகழை விரும்பாமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்சி நடத்தின காரணத்தினாலதான் அவர்கள் தேடி போகாத இடங்கள் எல்லாம் அவர்களுடைய உள்ளங்கைக்குள் வந்து அடங்கிச்சு. இவனுங்க வீணா இன்னைக்கு வரைக்கும் வீணா போய்கிட்டு இருக்கிறான். இன்றைக்கு வரைக்கும் நார்சிசம் என்று ஒரு நோய் இருக்கிறது, தெரியுமா உங்களுக்கு? நார்சிசம்னு ஒரு நோய். அது அந்த நோயினுடைய அர்த்தம் என்னன்னா, பிறர் இவனை பாராட்டி கொண்டே இருக்க வேண்டும், பிறர் இவனை புகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும். யாராவது இவனை புகழலன்னா பாராட்டலன்னா இவனுக்கு தூக்கம் வராது, இருண்ட கண்டத்திலே இருப்பதை போல் உணர்வான். அவனை யாராவது பாராட்டாட்டான். நம்ம சில பேரை பார்க்கலாம், நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் உட்கார்ந்துகிட்டு இருக்காரு, என்ன ஆனார்னு தெரியல. அவருடைய வேலையே அப்படித்தான், அவருக்கு பாராட்டுவலா நடந்துகிட்டே இருக்கு, அவர் உட்கார்ந்துகிட்டே கேட்டுக்கிட்டே இருப்பார். ஒரு முகத்துல ஒரு சின்ன சலனம் கூட வராது, ஆனா அவரை பாராட்டி கவிதைகள் படிச்சுக்கிட்டே இருப்பாங்க, சினிமாக்காரங்க வந்து நிகழ்ச்சி நடத்திக்கிட்டே இருப்பாங்க. இதுதான் ஒரு வகையான நார்சிச நோய், அந்த காலத்து ராஜாக்களிடத்திலே இருந்த பெரிய கேடுகட்ட குணம். அவன் உள்ள வந்தா அவனை நாலு பேராகிராஃப் படிச்சு பாடணும். ஆனா நாம் உயிரினும் மேலாக மதிக்கிற உத்தம நபி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான் ரெண்டே ரெண்டு வாக்கியம் சொன்னதை கூட ஏத்துக்கல. என்னை இப்படிலாம் நீங்க பாராட்டி பிடிக்க கூடாது, நான் என்ன நீங்க பாராட்டணும் நினைச்சீங்கன்னா என்ன அல்லாஹ்வின் அடிமைன்னு சொல்லுங்க. என்ன அவ்வளோ பெரிய விஷயம் அல்லாஹ்வின் அடிமை என்கிற வார்த்தையில் இருக்கு. ஆனா அதனுடைய கணம்லாம் நமக்கு தெரியறதில்ல. அல்லாஹ் அதனாலதான் இங்க கூட அரபு சொர்த்தனை கூடுவதே அப்தல்லா அப்படிம்பாங்க, ஒண்ணு முஹம்மத் அப்படின்னு கூப்பிடுவாங்க. பேர் தெரியாம இருந்தா முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்பற்றுகிறோம் என்கிற அந்த ஒரு பொருள் பட முஹம்மத் அப்படிம்பாங்க. இல்லாட்டா எப்படி கூப்பிடுவாங்க? அப்தல்லா அப்படிம்பாங்க. ஏன்னா இது எல்லாருக்கும் சொல்லலாம், நாட்டை ஆட்சி செய்கிற அரசருக்கு கூட இந்த வார்த்தையை நீங்க சொல்லலாம், அதுல இருந்து அவர் வெளியவே போக முடியாது. நாட்டின் ஜனாதிபதி ஆகிறதாலும் அவரும் அப்துல்லா தான், அப்துல்லாவா இல்லையா? அப்படி ஒரு அர்த்தம் உள்ள அர்த்த புஷ்டியுடன் கணப்பரிமாணம் கொண்ட பெரிய வார்த்தை. அந்த வார்த்தையை என்னை புகழுவதற்காக பயன்படுத்துங்கள் நாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ நம்ம அல்லாவின் அடிமை அப்படிங்கிறத அது உண்மைதான் என்றாலும் அது நமக்கு உணர்த்துவது என்னது? நம்முடைய பலகீனம், நம்முடைய பலகீனம். ஒரு பெரியவருடைய அனுபவத்தை கண்டு எப்பங்க நம்ம பூரிப்படைவோம்? ஒரு கம்பெனில எல்லாம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, அதுல ஒருத்தருக்கு 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், மற்றவங்களுக்கு எல்லாம் ஒரு 10 வருஷம், 5 வருஷம், 2 வருஷம் இப்படியே இருக்கிறாங்க, 50 பேர் இருக்கிறாங்கன்னு வைங்க. அந்த 25 வருட அனுபவம் கொண்டவருடைய அனுபவம் எப்போ பேசப்படும்? டெய்லி சொல்லிக்கிட்டு இருப்பாங்களா, அவருக்கு 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், அவருக்கு 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். டெய்லி சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டாங்க. எப்பவும் சொல்லுவாங்க தெரியுமா, இந்த 2 வருஷம் 5 வருஷம் கேஸுகள்லாம் ஒரு தப்பு பண்ணும், அல்லது ஒரு கான்செப்ட் தெரியாம திணறிக்கிட்டு இருக்கும், ஒரு ஃபார்முலாவை கண்டுபிடிக்காம எல்லாம் திணறிக்கிட்டு இருப்பான், இந்த பிரச்சனை எப்படி சால்வ் பண்றதுன்னு தெரியாது. அப்போ வருவார் அந்த 25 வருஷம் சர்வீஸ் உள்ள ஆள், இவர் 2 நாள் 3 நாள் மண்டையை போட்டு கொள்ளமணத்த 2 செகண்ட்ல முடிச்சுட்டு போவார். அப்பந்தான் நம்ம என்ன சொல்லுவோம், என்னங்க சொல்லுவோம், பழைய ஆளுப்பா அவரு, சும்மாவா அந்த காலத்திலே சவுதிக்கு வந்தவர். அப்பந்தான் சொல்லுவோம், சும்மா டெய்லி அவர் அந்த காலத்திலே சவுதிக்கு வந்தவர், அவருக்கு 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்ல மாட்டேன். அப்போ ஒரு மனிதன் அவனுடைய பலகீனத்தை என்றைக்கு அவன் உணர்கிறானோ அப்பந்தான் அவனுக்கு மேல உள்ளவனுடைய பவர் அவனுக்கு தெரியும். ஒத்துக்கிறீங்களா? ஒரு மகனுக்கு எப்பங்க தந்தையினுடைய அருமை புரியும்? இவன் தந்தை ஆகும் போதுதான் தெரியும். அது வரைக்கும் புரியாது, சும்மா கதை அதெல்லாம், இது சும்மா கதை அதெல்லாம். அது குறிப்பா இந்த ஆம்பளை பசங்க, இங்க உள்ள பசங்கலாம் நல்ல பசங்க தான், இசாக்லாம் நல்ல பையன் தான், பொதுவா சொல்றேன். இந்த ஆம்பளை பசங்க கொஞ்சம் அவங்களுக்கு மீசைய முளைச்ச உடனே மொத எதிரி அவனுக்கு யாரு? பாப்பா தான் மொத எதிரி அவனுக்கு. பாப்பா உள்ள வந்து அந்த ஆள் போயிட்டாரா அப்படின்னு கேப்பான். நம்ம பசங்க ரொம்ப நல்ல பசங்க, குறிப்பா சவுதியில இருக்கக்கூடிய பிள்ளைக்கு ரொம்ப தங்கமான பிள்ளைங்க. நான் பொதுவாக சொல்லிக் கொண்டிருக்கிறேன், இவனுக்கு எப்ப தெரியும் அந்த தந்தையினுடைய அருமை? இவன் மவன் கேப்பான், அம்மா கிட்ட போயிடுச்சா அது? அப்பந்தான் எனக்கு தெரியும், ஆஹா என் வாப்பாவை நான் மிஸ் பண்ணிட்டேன். அப்போ சகோதரர்களே, ஒரு மனிதனுக்கு அவனுடைய பலகீனம், அவன் சிறுவன் தான் அப்படிங்கறது எப்போ அவனுக்கு தெரியும்னா,
அவனை விட பெரிய ஆளுடைய திறமையும் பார்க்கும்போது. இந்த மாதிரி நான் என்றைக்கு என்னுடைய தவறுகளை நான் புரிந்து கொள்கிறேனோ, என்னுடைய வாழ்விலே ஏற்பட்ட பலகீனங்கள் என்ன என்பதை நான் எப்போது தெரிந்து கொள்கிறேனோ, அப்பந்தான் நான் எவ்வளவு தூரம் போனாலும் அல்லாவுக்கு அடிமைங்கிறத நான் புரியும். உயர உயர பறந்தாலும் ஊர்குருவி அப்பந்தான் தெரியும். உயர உரைய உயர உயர பறந்தாலும் ஊர்குருவி பறந்தாகாது. குருவி ஓரளவுக்கு தான் பறக்கும், என்னதான் அதுக்கு ஒரு செல்ஃப் எபிலிட்டி அல்லது ஒரு முயற்சி அல்லது ஒரு பயிற்சி, அதனால அது எவ்வளவு தூரம் போனாலும் அந்த குருவி என்ன ஆகாது, பருந்தாக ஆகவே ஆகாது. அப்போ ஒரு மனிதனின் பலகீனம் தான் அவனுக்கு மேல இருக்கிற அந்த சூப்பர் சுப்பீரியர் பவர் அவனுக்கு சொல்லித்தரும். அதுக்குத்தான் தஸ்கியத்து நஃப்ஸு வேணும். இன்னைக்கு இந்த தஸ்கியா இல்லாதனால தான் சகோதரர்களை வாழ்விலே நாம் பெற வேண்டிய நிறைய சந்தோஷங்களை இழந்து கொண்டிருக்கிறோம். முதல்ல நம்ம 100% பியூர் இல்லை என்கிற முடிவுக்கு வாருங்கள் எல்லோரும். ஓகே, நீங்க ஒரு டிகிரி ஹோல்டர், நீங்கள் டிகிரி வாங்கியிருக்கலாம், அல்லது நீங்கள் உங்களுடைய கரியரிலே நீங்கள் சில விஷயங்களை சாதித்திருக்கலாம், அல்லது உங்கள் சம வயதிலே உள்ளவர்கள் சம்பாதிக்காத பேரையும் புகழையும் ஏன் பொருளாதாரத்தை கூட நீங்கள் சம்பாதித்திருக்கலாம். இதெல்லாம் சம்பாதிச்சிட்டதுனால நான் பியூர் என்கிற நிலைமைக்கு மட்டும் வந்து விடாதீர்கள். அங்கதான் உங்க வாழ்க்கையினுடைய அழிவே ஆரம்பிக்கும். என்னைக்கு ஒரு மனிதன் தன்னை 100% ஓகே, ஐ அம் செட்டில்டு, நான் கரெக்டாகத்தான் இருக்கிறேன், நான் பர்ஃபெக்டாக இருக்கிறேன் என்று ஒருவன் என்னைக்கு அவனை பத்தி ஒரு மிதமிஞ்சிய ஒரு கூடுதல் மதிப்பீடு அவனுக்கு வருகிறதோ அன்னைக்கு விழுந்துறான். கூடுதல் மதிப்பீடு தேவையே கிடையாது. யாரும் கூடுதல் மதிப்பீடுக்கு அல்ல இந்த உலகத்திலே வாழ்ந்தவர்கள். அல்லாஹ் சொல்லிவிட்டா நீங்கள் எல்லாம் தவறுக்கு அப்பாற்பட்டவர்கள் அல்லன்ட்டான். நீங்கள் பலகீனர்கள், நீங்கள் என்னிடத்திலே தேவையுடையவர்கள். அறிவுள்ள ஒவ்வொருவனுக்கும் மேல் நான் ஒரு அறிவாளியை வைத்திருக்கிறேங்க. என்ன வார்த்தை இது! அறிவுள்ள ஒவ்வொருவனுக்கும் மேல் நான் ஒரு அறிவாளியை வைத்திருக்கிறேன். அனுபவம் உள்ள ஒவ்வொருவனுக்கும் மேல் ஒரு அனுபவஸ்தனை வைத்திருக்கேன். இவன் சும்மா சொல்லுவான் உலகத்தின் பணக்காரனை வந்தான், நிச்சயமா அவனுக்கு மேல் ஒரு பணக்காரன் இருப்பான். அவனுக்கு தெரியாது உலகத்திலே இவன் தான் முதல் அறிவாளி. எவனாலும் சகோதரர்களை கணக்கு போட்டு சொல்லவே முடியாது. சும்மா சொல்லுவான் அவன், இதுதான் இவன் தான் உலகத்திலே முதல் சாதனையாளர்களை பட்டியலில் இவன் வர்றான். இவனுக்கு மேல சாதனையாளன் எவனாவது ஒருத்த இருப்பான். எந்த துறையிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒரு தனிப்பட்ட மனிதன் தான் டாப்பிலே இருக்கிறாள் என்கிற ஒரு நிலைமையை உலகத்தில் அல்லாஹ் ஏற்படுத்தவே இல்லை. ஏன்? குர்ஆன் அல்லாஹ் சொல்லிட்டான், அறிவுள்ள ஒவ்வொருவனுக்கும் மேல் நான் யாரை வைத்திருக்கிறேன், அறிவுள்ள ஒருவனை வைத்திருக்கிறேன். இந்த கான்செப்டை நிரூபிப்பதற்காகத்தான் இறை தூதர் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையே இறை தூதர் இல்லாத ஒரு ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே போய் அல்லாஹ் பாடம் முடிக்க வைத்தான். தனி மனிதனுடைய உள்ளத்தில் பெருமை ஆணவம் வந்துவிடக்கூடாது என்கிற ஒரே காரணத்துக்கார். மூசா நபி ஆணவம் கொண்டவர் அல்ல, நவூது பில்லா. பட் பொதுமக்கள் வாழையடி வாழையாக வாழக்கூடிய இந்த மக்களுடைய உள்ளத்துல அந்த தற்பெருமை வந்துவிடக் கூடாது, தனக்கு அறிவு நிறைய இருக்கிறது என்கிற எண்ணத்தில் இவன் இறைவனுக்கு மாறு செஞ்சிடக்கூடாதுங்கிறதுனாலதான் இறை தூதராக இருந்த மூசா நபிய ஒரு இறை தூதராக இல்லாத ஒரு ஹிதர் நபி, ஹிதர் அலைஹிஸ்ஸலாம், ஸ்தஃபர் நபி அல்லவர், அந்த ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்துல போய் பாடம் படிக்க வச்சு, இன்னும் சொல்ல போனால் மூசா நபியால பாடம் படிக்க முடிஞ்சுதா அவர்கிட்ட, முடிஞ்சுதா? பாருங்க அல்லாஹ்வுடைய அந்த வல்லமை எங்க இருக்குன்னு. உலகத்திலேயே பேச முடியாத சில இடங்கள் மட்டும் தான் இருக்கும். அதுல ஒரே இடம் இது. எங்களை மாதிரி யாராவது ஒரு ஆள் மைக்க பிடிச்சிட்டா இவர் முடிக்கிற வரைக்கும் கேட்டுத்தான் ஆகணும் அப்படின்ட்டு உட்காந்துக்கிட்டு சில பேர் கேட்டுக்கிட்டு இருப்பாங்களே தவிர, இப்ப நான் தனியா உங்க ரூமுக்கு வரேங்க, உங்க ரூமுக்கு வரேன், உட்காந்து இந்த ஒரு மணி நேரம் நான் என்னை பேச விட்டு கேட்பீங்களா? சத்தியமே கேட்க மாட்டேன். ஒரு மணி நேரம் நான் ஆரம்பிக்கிறேன் இதே மாதிரி தஸ்கியத்து நஃப்ஸ். தஸ்கியா என்றால் அதனுடைய மொழி ரீதியான டக்குன்னு உங்களுக்கு அஜித் ஒரு நிமிஷம் அப்படின்ட்டு போன் எடுப்பார் ஒருத்தர். ஏன் அவரால் அந்த அட்டென்ஷனா இருக்க முடியாது. அந்த கண்டிஷனை தூக்கி அல்லாஹ் போடுறான் மூசா நபிக்கு. மூசா நபியால செய்ய முடிஞ்சா? செய்ய முடியும். யோசித்து பாருங்கள், மனிதன் பலகீனமானவன் என்பதை உணர்த்துவதுதான் இந்த தஸ்கியா. அதை மட்டும் நம்ம உணர்ந்துட்டோம்னா யார்கிட்டையும் சண்டைக்கு போக மாட்டோம், ஒம்பு தும்புக்கு வரமாட்டோம். நம்ம ஏன் சண்டை போடுறோம்? நான் தான் கரெக்டு அப்படிங்கிற தெளிவு இருக்கிறதுனாலதான். தெளிவு இல்லது, அது ஒரு விதமான மிதப்பு. அந்த ஓவர் கான்பிடன்ட் இருக்கிறதுனாலதான் அடுத்தவர்கள் சொல்லுகிற கருத்தை ஏற்றுக்கொள்ளாமல் ஆமோதிக்காமல் நம்ம என்ன செய்யறோம்? முடிஞ்ச வரைக்கும் போராடி பார்க்கறோம். முடிஞ்ச வரைக்கும் நம்ம என்ன செய்யறோம்? எல்லார்கிட்டையும் சில பேருடைய வாழ்க்கையை நினைச்சாலே ஆச்சரியமா இருக்கு. எல்லாருடையும் சண்டை, எல்லாருடையும் சண்டை. 10 கம்பெனி மாறி இருப்பார், என்ன காரணம்னு கேட்டு பாருங்க. ஆளு விவரமா தான் இருப்பார், திறமையானவர் தான். வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கிறது, போற பக்கம் பூரா ஒம்பு இருக்கிறது,
ஒவ்வொருத்தங்கிட்டையும் பிரச்சனை பண்றது, குறிப்பா மேனேஜர்களா பார்த்து வம்புழுக்கிறது. எல்லாரும் இங்க இருந்தாங்க இங்க இருந்தாங்க இங்க இருந்தாங்க, பேக் டு பெவிலியன் வண்டி ஏறி ஊருக்கு போயிட வேண்டும். சில பேர் வாயில தான் அவருக்கு அவ்வளவு பெரிய விஷம் இருக்கு. அப்போ ஒட்டுமொத்தமாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை தூய்மைப்படுத்துவது, அவனுடைய பலகீனத்தை அவனுக்கு உணர வைப்பது, எனக்கு மேல ஒரு சக்தி இங்க இருக்குது அப்படிங்கறத அவனுக்கு புரிய வைப்பது இந்த தஸ்கியத்துன் நஃப்ஸ். அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் இருக்கு, உங்க தவறு தெரிஞ்சிருச்சு, ஒரு 10 காரியம் நீங்க பண்ணிருக்கீங்க அல்லது ஒரு 20 காரியம் பண்ணிருக்கீங்க, இதுல ரெண்டு விஷயம் உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னா ஒரு கோணத்துல அந்த ரெண்டு விஷயத்தை சரி பண்ணதுக்கு முயற்சி பண்ணுவீங்க, இன்னொரு கோணத்துல 18 விஷயம் என்ன பண்ணிருக்கீங்க, என்ன பண்ணிருக்கீங்க, சரியாக செய்திருக்கிறீர்கள், அதற்கு உடனே அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லுகிறீர்கள். இதுவும் இந்த தஸ்கியத்து நஃப்ஸ் உருவாக்குறது. நேற்று 24 hours, நேற்று ஃபஜ்ரில் இருந்து இன்றைக்கு ஃபஜ்ர் வரைக்கும் தனியா போய் உட்காருங்க, உங்க வாழ்க்கையில நடந்த தவறுகளை மட்டும் ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணுங்க. அப்படின்னா நிறைய பேருக்கு செய்யற தவற தவறுனே புரியாது, அது வேற விஷயம், அதான் ஜகலே முறக்கம் தானே. அவன் விஷயம்னு வந்தா என்ன ஆயிடுறான், வக்கீல் ஆயிடுறான், பிறர் விஷயம்னா நீதிபதி ஆயிடுறான். வக்கீல்னா என்னது, வாதாடும், முடிஞ்ச வரைக்கும் போட்டு பாக்குறது, வாதாடுறது. நான் நிறைய இடத்துல இந்த உதாரணம் சொல்லியிருக்கிறேன், இங்கேயும் சொன்னா என்னன்னு தெரியல, இருந்தாலும் தலைப்புக்குட்பட்டதுனால சொல்லி வைப்போம், ரொம்ப முக்கியமானது. மனிதன் யாருமே சகோதரர்களே அப்படி 100% பர்ஃபெக்ட்லாம் கிடையாது. எல்லா மனிதனும் இந்த உலகத்திலே வாழும்போது ஒன்று அனுதாபம் என்கிற சிந்தனைக்குள் இருப்பான் அல்லது ஆத்திரம் என்கிற சிந்தனைக்குள் இருப்பான். அனுதாபம் ஆத்திரம் இந்த ரெண்டை வச்சுதான் ஒரு மனிதனுடைய முடிவே, அனுதாபம் ஆத்திரம். ஒரு பையன், ஒரு ஆள் இருக்கிறார், 30-35 வயசு ஆயிடுச்சு, கல்யாணமே ஆகல, கை காலில் பிரச்சனை, முடமா இருக்கிறார், டக்குன்னு ஒரு பொம்பளை கையை பிடிச்சிட்டார். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், அவன் உங்களுக்கு வேண்டப்பட்டவர் என்றால் பரிதாபத்திற்குரியவராக இருந்தா நீங்க என்ன சொல்லுவீங்க, ஐயோ பாவம் 35 வயசு ஆயிடுச்சு, யாரும் பொண்ணு தரல, சைத்தான் சைத்தானுடைய எப்படி அப்ப சைத்தான் எழுப்பும், சைத்தானுடைய ஒரு இதுல இந்த சின்ன தப்பு பண்ணிட்டான். இது அனுதாபத்தினால் நீங்கள் சொல்லுவது. அவன் மேல உங்களுக்கு கோபம், நீங்களுக்கு பிடிக்காத ஊருக்காரன், வீட்டுக்காரன் கூட கிடையாது, சில பேருக்கு சில ஊரே பிடிக்காது, என்ன அந்த ஊரை சேர்ந்தவன்னா தீவிரவாதியா இருக்கு, கையும் காலையும் பிரச்சனை அப்படிம்போம். ஏன் இதுவன் ஆத்திரத்தில் சொல்வது. ஒரு மனிதன் சகோதரர்களே இந்த ஆத்திரம் அனுதாபம் என்கிற இரண்டு கோட்டை தாண்டி அவனால் அவ்வளவு சீக்கிரம் பயணிக்க முடியாது. யார் ஒருவன் ஆத்திரத்திற்கும் அனுதாபத்திற்கும் இடையில் நிற்கிறானோ அவன் தான் சமுதாயத்தின் தலைவன். எல்லாராலையும் தலைவர் ஆக முடியாது, தலைவன் யாரு, அவன் அனுதாபத்திலையும் உழமாட்டான் ஆத்திரத்திலே உளமாட்டான், நடுவில் நின்று சீராக சீர்தூக்கிப்பான். அதனாலதான் இமாமுன் ஆதில் நாங்கிற சொல்ல, நீதிமிக்க அரசன், மிகச்சரியாக இருக்கிற அரசன், அவன் ஆத்திரத்திலேயே உளுந்துட மாட்டான், அனுதாபத்திலேயே உளுந்துட மாட்டான். இப்ப விளங்குகிறதா சகோதரர், அப்ப யாரும் என்ன கிடையாது, 100% பர்ஃபெக்ஷன் கிடையாது. அப்ப ஆக இந்த தஸ்கியத்து நஃப்ஸ் செய்வதன் மூலம், உள தூய்மையின் அடிப்படையில் அவனுடைய உள்ளத்தை அவன் சுத்திகரிப்பதன் மூலம், அவன் செய்கிற தவறுகள்ல அவன் ஒரு முடிவுக்கு வந்து பாவம் மன்னிப்பு கேட்டு தன்னை தயார்படுத்திக்கிறான், அவன் செஞ்ச நல்லதுகளை நினைச்சு அவன் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறான். உடனே நான் 18 நல்லது பண்ணிட்டேன் எனக்கு ஒரு கட் அவுட் வைங்கன்னு சொல்லக்கூடாது, அது தப்பு. எப்படி 18 நல்லது பண்ணிட்டேன், ஃபஜ்ர் தொழுகையை நிறைவேற்றிய பண்பாளனே வருக அப்படின்னு நினைச்சு செய்யக்கூடாது. ரொம்ப கட் அவுட் நமக்கு பிறர் வைக்கணும்னு எதிர்பார்க்க கூடாது, அது அஸ்தகஃபிருல்லாஹ். அல்லாஹ்வுக்கு செய்யற அமலு அல்லாஹ்வுக்காக மட்டும்தான் செய்யணும். எவ்வளவு நேரம் பேசியிருக்கோம், ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு, ஒரு மணி கரெக்டா அவ்வளவு நேரம் ஆச்சு சொல்லுங்க. சரி, இன்னும் ஒரு 10 நிமிஷம். சரி, அடுத்து இவ்வளவு நேரம் என்னென்ன பார்த்தோம் சொல்லுங்க அஜ்மல் பாய். பத்தா நான் வந்து உட்கார்ந்தேன் அப்படின்றாதீங்க. பரக்கா சொல்லுங்க, தஸ்கியானா என்ன, மொழி ரீதியான விளக்கம், சரியத் ரீதியான விளக்கம், இரண்டு வகைகள் பார்த்தோம். இரண்டு வகைகள் என்னென்னது, செயலை செய்வதற்கு முன், செயலை செய்வதற்கு பின், அதெல்லாம் பார்த்தோம். அடுத்து தஸ்கியாவனுடைய பயன்கள் பார்த்தோம். என்ன பயன்கள், அவனுடைய தவறு என்ன அப்படின்னு அவனுக்கு அது சொல்லி கொடுத்து அவனை திருத்த வைக்குது, அவன் செஞ்ச பாவத்துக்காக அவனை திருத்த வைக்குது, அல்லாஹ்விடத்துல மன்னிப்பு கேட்க இதை மருந்த வைக்குது. ரெண்டாவது அதே மாதிரி அவன் என்ன நன்மைகள் செய்தானோ அந்த நன்மைகளை நினைத்து அல்லாஹ்வே அவனை புகழ வைக்கிறது. அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், தஸ்கியா செய்வதற்கு உதவி புரியக்கூடிய வழிகள் என்ன, தஸ்கியா டூல்ஸ், எந்தெந்த உபகரணங்கள் அவனுக்கு தஸ்கியத்து நஃப்ஸ் செய்வதற்கு உதவியாக இருக்கிறது. ஒவ்வொன்றுக்கும் டூலுங்கிறது ரொம்ப அவசியம். ஒரு கருவி இல்லாமல் நாம் என்ன செய்ய முடியாது, எந்த விஷயத்தையும் சாதிக்க முடியாது. நான் என்னுடைய உள்ளத்தில்
என்னுடைய உள்ளத்தில் நான் எழக்கூடிய எண்ணங்களை வெளிப்படுத்துவதற்கு மொழி என்கிற ஒரு கருவி எனக்கு தேவைப்படுகிறது. அந்த மொழியை சரியான முறையில் நான் பயன்படுத்துவதற்கு வார்த்தை கோர்வை என்கிற கருவி எனக்கு தேவைப்படுகிறது. என்னுடைய எண்ணங்களினுடைய உருவாக்கமாக இருக்கிற வார்த்தைகளை வெளிப்படுத்துவதற்கு என் நாவும் அந்த நாவின் சப்தம் என்கிற கருவி எனக்கு தேவைப்படுகிறது. அந்த சப்தத்தை உரத்த குரலில் உங்கள் அனைவருடைய செவிகளிலும் கொண்டு போய் சேர்ப்பதற்கு எனக்கு இந்த ஒலிபெருக்கி என்கிற கருவி தேவைப்படுகிறது. அப்படிதான் அல்லாஹ் அப்படித்தான் மனிதனுடைய வாழ்க்கையை வச்சிருக்கிறான். நிறைய பேர் நினைக்கிறாங்க, யாரும் எனக்கு தேவையில்லை, யாருடைய சப்போர்ட்டும் இல்லாமல் நான் வாழ்ந்து விடுவேன். சத்தியமாக முடியாது. உலகத்தில் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுடைய சப்போர்ட் இல்லாமல் வாழவே முடியாது. அந்த தத்துவத்தை நம்ம புரியறதுக்காகத்தான் அல்லாஹ் ஆதம் நபியை படைச்சதையோட யார படைச்சு கொடுத்தான்? ஆதம் நபிக்கு. ஆதம் நபி அல்லாஹ் வந்து அவ்வாலை சில எதுக்கு படைச்சு கொடுத்தான்? அதான் தத்துவம். அதுல என்ன தத்துவம் இருக்கு? யாரும் யாரையும் சாராமல் வாழவே முடியாது. நான் ஒரு இண்டிபெண்டன்ட், நான் யாரையும் சார்ந்து இல்லைன்னு தயவுசெய்து அப்படி நினைக்காதீங்க. அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ நீங்கள் யாரையாவது சார்ந்து தான் இந்த உலகத்திலே இருப்பீர்கள். சார்ந்துன்னு சொன்னா நம்ம மாச செலவுக்கு காசு தரதுன்னு நினைக்காதீங்க. எல்லா விஷயத்தும் ஒரு விவசாயி இல்லாமல் நம்மளால என்ன செய்ய முடியாது. நாம் இன்றைக்கு பயன்படுத்தக்கூடிய உணவு பதார்த்தங்களை பண்றோம்னா யாரோ ஒருத்தங்க ஏதோ விளைச்சிக்கிட்டு இருக்கிறான், யாரோ ஒருத்த அதை கொண்டு வந்து 18 மார்க்கெட்ல கொண்டு வந்து சேர்க்கிறான், யாரோ ஒருத்த அந்த மார்க்கெட்ல விற்கிறான், அவங்ககிட்ட போய் நம்ம என்ன செய்யறோம்? வாங்குறோம். இப்படி மனிதர்களுடைய வாழ்க்கை எல்லாம் ஒரு கூட்டு பயன்பாட்டு முறையில் தான் வைத்திருக்கிறான். அப்படித்தானே? அப்ப அந்த மாதிரி சகோதரர்களே, இந்த தஸ்கியா என்கிற இந்த உள தூய்மை அல்லது இந்த சுய பரிசோதனை, இதை செய்வதற்கு உதவக்கூடிய வழிமுறைகள் என்ன? நம்பர் ஒன், இந்த தஸ்கியாவினுடைய சிறப்பு என்ன என்று உணர்வு. அந்த உணர்வு தான் ரொம்ப முக்கியம். ஒரு மனுஷன் திருந்தணும் நினைச்சாதான் என்ன செய்வான் திருந்துவான். திருந்தணும் அவன் நினைக்கணும். அது குர்ஆன் தான் சொல்லுது. இன்னல்லாஹ, அருமையான வசனம் அது. எந்த ஒரு சமூகமும் தன்னைத்தான் மாற்றிக்கொள்ளாதவரை அல்லாஹ் அவர்களை என்ன செய்வதில்லை, மாற்றுவதில்லை. அப்ப முதல்ல இன்றைக்கு நான் என்னுடைய சுய பரிசோதனையை செய்து தஸ்கியத்து நஃப்ஸ் செய்து என்னுடைய வாழ்க்கையை நான் சீராக்கினால் நாளைக்கு நான் நிம்மதியாக இருப்பேன் என்கிற அந்த உணர்வு முதலில் நமக்கு வர வேண்டும். அந்த உணர்வு நமக்கு வர வேண்டும். இரண்டாவது என்ன? இந்த முஹாசபத்து நஃப்ஸ் என்பதை நான் செய்து அல்லாஹ்வுக்கு விருப்பமான முறையில் என்னுடைய வாழ்க்கையை நான் அமைத்துக் கொண்டால் எனக்கு நாளைக்கு சொர்க்கம் இருக்கிறது அப்படிங்கிற உணர்வு வேண்டும். முதல் விஷயம், நான் இந்த தஸ்கியத்து நஃப்ஸ் மூலமாக வாழ்ந்தால் இந்த உலக வாழ்க்கை எனக்கு என்னாவது சீராவது. இரண்டாவது, இந்த தஸ்கியத்து நஃப்ஸ் அடிப்படையில் நான் என்னுடைய வாழ்க்கையை நான் செஞ்சா, என்னுடைய வாழ்க்கையில நான் செயல்முறைப்படுத்தினால் மறுமையில் எனக்கு சொர்க்கம் கிடைக்குங்கிற அந்த ஒரு அறிவு வேணும். மூன்றாவது விஷயம் சகோதரர்களே, இதுதான் ரொம்ப முக்கியம், நல்ல நட்போடு நீங்கள் இருக்க வேண்டும். இதுதான் ரொம்ப முக்கியம், நல்ல நட்புகளோடு இருக்க வேண்டும். கூடா நட்பு கேடாய் முடியும். ரொம்ப புண்ணெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய ஒரு வார்த்தை. நிறைய பேருடைய வாழ்க்கை அதான் போச்சு. நிறைய பேருடைய வாழ்க்கை சேரக்கூடாதவனோட சேர்ந்துதான் அவனுடைய வாழ்வின் வளமே சகோதரர்களே அழிக்கப்பட்டிருக்கிறது பல பேருடைய வாழ்க்கையில். நல்ல நண்பர்களோடு யார் இருந்தார்களோ அவர்களுடைய வாழ்க்கை உண்மையிலேயே ஜொலித்தது, மலர்ந்தது, வளர்ந்தது, மிளிர்ந்தது. எவனெல்லாம் அவனுடைய இளமை காலத்தில் வாலிப பருவத்தில் சேரக்கூடாதவனோடு போய் சேர்ந்தானோ அவனுடைய வாழ்க்கையெல்லாம் மண்ணாய் போனது. அதனாலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்ல நட்புகளோடு இருக்க வேண்டும் என்று சொல்றார்கள். அந்த நல்ல நட்புக்கு இலக்கணம் என்ன? யாரை பார்த்து நல்ல நண்பன் சொல்ல முடியும்? பளிச்சுன்னு யார் இருக்கானோ, வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை யார் போட்டிருக்கானோ, வெள்ளையா யார் இருக்கானோ, ஏன்னா வெள்ளையா இருக்க வந்தாலும் போய் சொல்ல மாட்டான். பைத்தியார்த்தமான தத்துவங்கள் எல்லாம் இன்னைக்கு சமூகத்துல சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கு. எதுங்க நல்ல நல்ல நண்பனுக்கு அடையாளம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது அதுதான். ஒரு முஃமினின் இன்னொரு முஃமினுக்கு முகம் பார்க்கிற கண்ணாடின்னாங்க. ஏன் கண்ணாடி மட்டும்தான் சகோதரர்களே உண்மையை உரத்த சொல்லும். உன் மனைவி கூட உண்மையை உன்னை பத்தி சொல்ல மாட்டான். உன் மனைவி கூட என்ன செய்ய முடியாது, உங்களுடைய எல்லா தவறுகளையும் உங்களிடத்திலேயே, அவளுக்கு சில தவறுகள் தவறுகளாகவே தெரியாது. உன் மீது இருக்கக்கூடிய அந்த அபரிமிதமான காதலும் அன்பும் உன்னிடத்திலே இருக்கிற சில அந்த அழுக்குகள் கூட அவளுக்கு அழகாய் தெரியும். அதனால மனைவியோ மக்களோ பெற்றோரோ உற்றாரோ உறவினர்களோ என்ன செய்ய மாட்டாங்க, நம்முடைய தவறுகள் இதுதான் பாவம் தவறு அப்படின்னு டக்குன்னு சொல்லிட மாட்டாங்க. என்னுடைய தவற, எனக்கு என்ன பிரச்சனை, நான் என் முடி எங்க கரெக்ட் பண்ணணும், நான் எங்க என் அழுக்க எடுக்கணும், நான் எங்க என்னுடைய தாடியை சரி பண்ணணும் அப்படிங்கறத எனக்கு எதுதான் காட்டும், கண்ணாடிதான் காட்டும். அப்ப அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு உண்மையான நண்பனுக்கு உதாரணம் சொல்லும் போது கண்ணாடின்னு, இந்த தவற சுட்டி காட்டுறவனோட இருங்க,
அது ஒன்று, அந்த ஒரு கேரக்டர் உங்ககிட்ட வந்துருச்சுன்னா எல்லா கேரக்டர் உங்ககிட்ட வந்த மாதிரி. அதுதான் அந்த டாலரன்ஸ், அந்த சகிப்பு தன்மை மட்டும் ஒருத்தனுக்கு வந்துருச்சுன்னு சொன்னா அவன் எதையும் தாங்கிக்குவான். இன்னைக்கு நம்ம தாங்க முடியாது அதுதாங்க, யாராவது ஒன்று சொல்லிட்டா நமக்கு தூக்கம் வரமாட்டேன் இல்லை. இன்னைக்கு நம்முடைய மனது எவ்வளவு பலகீனமா இருக்கு பாருங்க, யாராவது நம்மளை ஏதாவது சொல்லிட்டா, நம்முடைய குறைகளை சொல்லிட்டா, சரி சார் நான் ஒரு மணி நேரம் பயான் பண்ணிட்டேன், பயான் பண்ணிட்டு இறங்கும் போது என்ன அஜிரத் பயான் பண்ணீங்க, ஐயோ ஒண்ணுமே புரியல அப்படின்னு ஒருத்தர் சொன்னாருன்னு வைங்க, என்ன பேசுறீங்க நீங்க, பேசுறது ஒண்ணுமே எங்களுக்கு தெரிய மாட்டது. ஒருத்தர் நல்லா தூங்க வச்சீங்க அப்படின்னு எனக்கு சொன்னாருன்னா நான் அதை தாங்கணும். அதுதான் எனக்கு இந்த களம் கற்றுக் கொடுத்த பக்குவம். இந்த களம் எனக்கு எந்த பக்குவத்தை கற்றுக் கொடுக்கணும், நான் பேசுவதை இவர்கள் ரசிக்க வேண்டும். என்னைக்கு நான் நினைச்சேன்னா நான் இந்த களத்திற்கு தகுதி வாய்ந்தவன் அல்ல, நான் இறங்கினவுடனே என்னுடைய குறைகளை சொல்லணும். அதுக்காக எல்லாம் குறையா சொல்லிக்கிட்டு இருக்காது, சும்மா தானே ஒரு பேச்சு அஜயத்து சொல்லிட்டாரு இறங்கினவுடனே சொல்லிடுவோம் அப்படின்னு மனங்கோணாதபடி உள்ளத உள்ளபடி உண்மையா சொல்ல விளங்குதா உங்களுக்கு. ஆனால் இன்றைக்கு நம்முடைய பிரச்சனைகள் என்ன, நம்முடைய தவறுகளை யாராவது சொன்னா நம்மளால தாங்கவே முடியும், முடிஞ்ச வரைக்கும் சமாளிச்சு பதில் சொல்லிட்டு தான் அந்த இடத்த விட்டு போறோம். உன்னை தப்பு பண்ணிட்டீங்கன்னா எதை எதை சொல்றீங்க அப்படின்னு அவனுக்கு தெரியும் எதுன்னு, அந்த எதை சொல்லணும்னு கேட்கிற அந்த கேப்ல யோசிப்பான் என்ன பதில் சொல்லணும். மனிதர்களுடைய மனநிலை பாருங்கள், அவனுடைய அந்த ஆண்மை, அவனுடைய அந்த ஆண் என்கிற அந்த தன்மை, அவன் அந்த ஆளுமை அவனை இறங்கியே வரக்கூடாது. அப்படி உங்களை இறங்கி வர வைப்பதுதான் இந்த தஸ்கியா. இப்ப அன்பு சகோதரர்களே, அப்ப ரொம்ப முக்கியமானது என்னது, யார் உங்களுடைய தவறுகளை சுட்டி காட்டுவார்களோ, உங்களுடைய தவறுகளை தட்டி கேட்பார்களோ, அப்படிப்பட்ட நண்பர்களோடு இருங்கள். அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், தூய்மையானவர்களுடைய வரலாறுகளை படிக்க வேண்டும் சகோதரர்கள். யாருடைய வரலாறு படிக்கணும், இன்னைக்கு எங்க நமக்கு படிக்க, ஆட்டோ சங்கருடைய வரலாறு விறுவிறுப்பா இருக்குன்னு அவன் வரலாறு படிக்கிறதுக்கு தான் நமக்கு வந்து ஒரு இன்பம் இருக்கிறதே தவிர, அப்துல் காதிர் ஜிலானி ரஹிமஹுல்லாஹ்வுடைய வரலாறு படிக்கிறது யாருக்காவது தோணுதா, யாராவது படித்திருக்கிறோமா, இந்த வாழ்க்கையில் தங்களுடைய வாழ்க்கையை முடிந்த வரைக்கும் முழுமையாக அல்லாஹ்வுக்கு அர்ப்பணித்து இந்த உலகத்தை மறுமைக்காக அடகு வைத்து நல்லோர்களாய் எத்தனையோ நல்லுள்ளம் கொண்ட முன்னோர்கள் வாழ்ந்து விட்டு மறைந்து விட்டு போனார்கள், அவங்களுடைய வரலாறுகளையும் தேடி பிடிச்சு படிக்கும். வரலாறுங்கிறது வாழ்க்கையில ரொம்ப முக்கியம், அதனாலதான் குரான்ல 1/3 வரலாறை பற்றி பேசுகிறது. ஆதம் நபி ஆரம்பிச்சு மூசா நபி ஈசா நபின்னு எல்லா வரலாறையும் எல்லாம் எதுக்கு சொல்றான், மனித வாழ்வில் வரலாறு என்பது மிக மிக முக்கியமானது சகோதரர்களே. அதனால் தான் இந்த பாசிச கிருமிகள் வரலாற்றை மாட்டிக் கொண்டிருக்கிறார்கள், ஏன் வரல இன்டலெக்சுவல் வார இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். வெளியே இவன் காட்டுறதெல்லாம் சும்மா, அங்க மாட்டுக்கறி இழுத்து போய் அடிக்கிறான், அங்க இது அடிக்கிறான், இதெல்லாம் அவர்களின் 100 இல் 1, மீதி 99 வேலை அவன் பார்த்துக் கொண்டிருப்பது வரலாற்றை திரும்பப்படுத்துவதில். வரலாற்று மாத்திரம் தான் அவனுடைய வேலையே. யாரெல்லாம் விடுதலை போராட்ட வீரர்களோ அவர்களையெல்லாம் ஒரு சின்ன சின்ன குறுநில மன்னர்களாக காட்டுவார்கள், இவனெல்லாம் இந்த சமூகத்தின் பொது அடையாளமோ அவனையெல்லாம் ஒரு மதத்தின் அடையாளமாக காட்டுவார்கள். இஸ்லாமிய ஆளுமைகளின் அறிஞர்களின் அரசர்களின் பெயர் பலகைகள் எல்லாம் இன்றைக்கு மாற்றப்பட்டு அவைகளெல்லாம் ஒரு சம்பந்தம் இல்லாத பெயர்களாக இன்றைக்கு கொண்டு வந்து திணித்துக் கொண்டிருக்கிறார்கள். மனுஷ வாழ்க்கையில வரலாறுங்கிறது அவ்வளவு பெரிய முக்கியம். அப்போ யாரெல்லாம் நல்லவர்களாய் புனிதர்களாய் தூய்மையானவர்களாய் இந்த உலகத்திலே வாழ்ந்து மறைந்து போனார்களோ அவர்களுடைய வரலாறுகளை எல்லாம் படிக்கணும், ரொம்ப ரொம்ப முக்கியம். இவைகளையெல்லாம் சகோதரர்களே மார்க்கத்திற்கு முரண்பட்ட விஷயங்களாக இருக்கிறதோ, அலட்சியத்தின் பக்கம் உங்களை அடைத்து செல்கிறதோ, உங்களுடைய நேரத்தை வீணடிக்கிறதோ, அந்த விஷயத்திலிருந்தெல்லாம் என்ன செய்யணுமோ விலகி நிக்கணும். எல்லாத்துக்கும் மேல என்னுடைய உள்ளம் தூய்மையா இருக்கணும், நல்லா கிட்ட என்ன செய்யணும், இதெல்லாம் நம்ம செஞ்சிட்டோம்னா இதுதான் தஸ்கியா. இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில நம்ம செயல்முறைப்படுத்தணும், இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில இன்ஷா அல்லாஹ் செஞ்சு காட்டணும். செஞ்சு காட்டினா உண்மையிலேயே நம்முடைய உள்ளம் தூய்மையடைந்த ஒரு உள்ளம் தான். அப்படிப்பட்ட தூய்மையடைந்த ஒரு உள்ளத்தை வல்ல ரஹ்மான் அனைவருக்கும் தர வேண்டும். யா அல்லாஹ், எதை நாங்கள் சொல்லுகிறோமோ, எதை நாங்கள் கேட்கிறோமோ, அதன்படி வாழ்வதற்குரிய வாழ்க்கையை எங்கள் மரணம் வரைக்கும் எங்களுக்கும் எங்களுடைய குடும்பத்தினர்களுக்கும் தந்தருள்வாயாக என்ற அல்லாஹ்விடத்தில் இதுவாக கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். வாஹிர தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.